அனைவருக்கும் மாலை வணக்கம். மஸ்கட் நகரத்தார் அசோசியேஷன், அதாவது மஸ்கட் நகரத்தார் கூட்டமைப்பு சார்பாக இன்று COVID-19 அவேர்னஸ் மற்றும் ப்ரிகாஷன்ஸ் பற்றி டாக்டர் ஏஎல் மீனாட்சி சுந்தரம், டீன் ஆஃப் புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ், நமக்காக பேச வந்திருக்காங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் வெளியூர்களிலிருந்து பல பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க. அனைவரையும் மஸ்கட் நகரத்தார் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாக இறை வணக்கம் ஆதித்யா ராமநாதன் பாடுவார். ஆதித்யா, வெற்றி வேல் மும்முருகனுக்கு அரோகரா விநாயகர் தொதி வாக்குண்டம் வல்லலமுண்டம் மாமரால் நோக்குண்டம் மேனி நோடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாம சார்வா தமக்கு பாலும் தேலி தேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலும் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் கைதல நிறைகனி அப்பமுடவில் புரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஒரிப்பவ கற்பக எனவினை கதிதேகும் மத்தமும் மதியவும் வைத்திடும் மரன் மகன்மார் பொருள் திரள் புயமந்த யானை மத்தல வைரனை உத்தமி புதல்வனே மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்பாடு கிரிதானில் முற்பாடு எழுதிய முதலோனே முற்புறுமறி செய்த அச்சிவன் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயிரது கூட சுப்பிரமணி படம் அப்பு நமது நிலை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிற முருகனே அக்கணமணமருள் பெருமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா, நன்றி ஆதித்யா ராமநாதன். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏஎல் மீனாட்சி சுந்தரம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக நமது கமிட்டி மெம்பர் எம் பழனியப்பன் அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களையும் அவர்களுக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இளைய தினத்தின் நிகழ்ச்சியை சந்தித்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுக செய்ய வேண்டும் என்பதற்காக பேச வந்துள்ளேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் அண்ணன் அவர்களை நம் மத்தியில் அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு படி மேலே சென்று மீண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் அவர்களுக்கு நம் மத்தியில் இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பற்றி விவரங்கள் நான் ஒரு சிலவற்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் ராங்கியத்தில் பிறந்தவர். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் MBBS மற்றும் MBDA என்ற பட்டம் பெற்றவர். பிறகு பல அரசு மருத்துவ பொறுப்புகளில் மருத்துவமனைகளில் பொறுப்புகளை வகித்து செயலாற்றி வந்தார்.
1994 ஆண்டிலிருந்து இன்று வரை அரசு மருத்துவ கல்லூரிகளில் பல முக்கியமான பொறுப்புகளில் பேராசிரியராகவும் பிறகு முதல்வராகவும் பல மருத்துவ கல்லூரிகளில் பணியாற்றியுள்ளார். தற்சமயம் புதுக்கோட்டையில் அரசு மருத்துவ கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். டாக்டர் அவர்களுடைய மருத்துவ சாதனைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கும். இருந்த போதிலும் நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். செயற்கை சுவாச முறை தஞ்சையிலே முதன் முதலாக பிரபலப்படுத்தியவர் என்ற பெருமை டாக்டர் அண்ணனுக்கே சேரும். தஞ்சை மாவட்டத்தில் முதலில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை மயக்கம் அளித்தவர் டாக்டர் அண்ணன். மயக்க மருத்துவர்களின் மாநாடுகளில் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர், மருத்துவ மாமணி என்ற விருதை பெற்றவர். டாக்டர் அவர்கள் வந்து மிக சிறந்த ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவ பேராசிரியர் மட்டுமல்ல, கலை ரசனை மிகுந்தவர், தாய் தமிழை மிகவும் நேசிப்பவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் கண்ணதாசனை மிகவும் நேசிக்கும் தமிழ் ஆர்வம் கொண்டவர். தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருது பெற்றவர். தமிழ் செம்மல் விருது பெற்ற ஒரே மருத்துவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயக்கும் மருத்துவரின் மயக்கும் கவிதைகள் என்ற அழகான தலைப்பில் தன்னுடைய பதிப்புகளை புத்தகமாக வெளியிட்டுள்ளார். கவியரசு கண்ணதாசன் பேரவை என்ற இலக்கிய பேரவையினை தஞ்சையிலே நடத்தி வருகின்றார். கவியரங்கம், பட்டிமன்றம், தனிப்பேச்சு என்று 1000 மேடைகளுக்கு மேலே உரையாற்றியுள்ளார். அது மட்டுமல்ல, அவர் மிக நகைச்சுவையுடன் பேச்சாற்றல் கொண்டவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இத்தகைய பெருமைகளை பெற்ற நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று மீண்டும் வரவேற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு கொரோனா, கோவிட், கொரோனா என்ற நோயை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பது. கொரோனான்னு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு விதமான பிரச்சனைகள். ஒன்று, மருத்துவ ரீதியாக நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், இந்த நோய் நம்மை எப்படி தாக்காமல் இருக்க நாம் என்ன முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், தாக்கிய பிறகு நாம் எப்படி அதை மீட்கொண்டு வர வேண்டும் என்ற மருத்துவ ஆலோசனை ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் இந்த கொரோனா வந்து நம்மளுடைய வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம செட்டியார்கள் கிட்ட கேட்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, ஆபீஸ்ல போனா பாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறாங்க. இடையில ஒரு இனத்தார் அறியாமையின் காரணத்தினால் இளைஞர்கள் மட்டும்தான் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. என் பையனை கேக்குறேன், அவன் சொல்றான் இன்னும் ஒரு வருஷம் கொரோனால ஓடிடாதா, ஆன்லைன் கிளாஸ்லயே நம்ம காலத்தை ஓட்டிடலாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாங்கிறான். ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதும் ஆட்சி தான், ஆன்லைன் கிளாஸ் ரிசல்ட் எழுதுறதும் எங்க ஆட்சி தான், மார்க் மட்டும் என் பையன் பேர்ல வரும். விளையாட்டாக இதை சொன்னாலும் கூட இந்த ஒரு வரலாறு காணாத இந்த ஒரு சூழ்நிலையில் மன உளைச்சல்கள் பல. ஒரு மகன் தன்னுடைய தாய் தகப்பனாருடைய இறுதி சடங்குக்கு கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மகன் மகள்களை கல்லூரியில் சேர்க்க குழப்ப நிலையில் இருக்கும் பெற்றோர்கள், இங்க சேர்க்கிறதா அங்க சேர்க்கிறதா, இங்க போக முடியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. பொருளாதார சூழ்நிலையினாலே வேலை வாய்ப்புகளுக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு மன சூழ்நிலை. இப்படி பல பிரச்சனைகளுக்கு இடையில மன உளைச்சலும் இருக்கு. அதனால மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா என்ற நோய் இதுதான் மூல காரணம். இதனை நாம் எப்படி மருத்துவ ரீதியாக மற்றும் மன உளைச்சலை ரீதியாகவும் எப்படி இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி டாக்டர் அவர்களை நமக்கு உரையாற்றும்படி பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பழனியப்பன். அடுத்ததாக டாக்டர் நமக்காக பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம்.
மஸ்கட் நகரத்தார் சங்கத்தினர் என்னை ஒரு மருத்துவராக அழைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்வடைகிறேன். ஏனெனில் அனைத்து விழாக்களிலும் ஏதேனும் ஒரு தமிழ் இலக்கியம் பேசு, இலக்கியம் பேசு என்று என்னை அழைத்த நிலையில் ஒரு மருத்துவனாக என்னை மதித்து, சரி கோவிட் கிருமி பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்ன மஸ்கட் நகரத்தார் சங்கத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை இங்கு அழைப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகித்த இன்ஜினியர் ராமநாதன் எனது சகலே அவர்கள், இன்று அவருக்கு பிறந்த நாள், அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடை நிகழ்ச்சியாக இருந்தால் அனைவரும் கைதட்டி பாராட்டுவீர்கள். அவரும் ஒரு கேக்கு எடுத்துட்டு வந்து வெட்டியிருப்பார். இப்பொழுது யாரும் அப்படி இணைய முடியாதபடி இணையதளம் வாயிலாக மட்டுமே பேசும்படி இந்த கொரோனா வைரஸ் வைத்திருக்கிறது. இந்த கோவிட் கிருமியை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் அதிகம் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் நாங்கள் மருத்துவ ரீதியாக மட்டுமே இதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். நீங்கள் தினந்தோறும் செய்தித்தாள்களில் படித்து எதை கேட்டாலும் ஒரு புள்ளி விவரமாகவே நீங்கள் கேட்பீர்கள். இன்று என்னைக்கு நடந்தது, இன்னைக்கு எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு விடுத்து அப்படின்னே நீங்க கேட்டு பழக்கப்பட்டவர்கள். இதுல வந்து ஒரு மணி நேரம் கொரோனா கிருமியை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அன்னைக்கே தெரியாத கிருமி, 5 மைக்ரானுக்கும் கீழே உள்ள அளவுல இருக்கிற ஒரு கிருமி ஒரு மணி நேரம் நம்மளை பேச வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுல வந்து மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒரு சின்ன கிருமி நம்மளை இந்த பாடப்படுத்துதுன்னு. ஸோ இதை எத்தனை வழியில மருத்துவ ரீதியாக அணுகலாம் என்று பார்த்தேன். நீங்க வந்து ஆக்சுவலா உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனிப்பட்ட விதமாக நாம் பதில் சொல்லலாம். அதுல நம்ம இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சந்தேகம் கேட்கறதுக்கே ஒரு அடிப்படையாக சில விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால், அதுவும் ஒரு மணி நேரம் இருக்கும் என்பதனால், நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறோமோ அப்படியே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடலாம். கஷ்டமாலாம் சொல்லிடுவேன்னு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு புரியற மாதிரி அதை எப்படி எளிய தமிழ்ல சொல்ல முடியுமோ அதை நான் எளிய தமிழ்ல சொல்றேன். ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தினவர் வந்து என்னை இது வரைக்கும் அறிமுகப்படுத்தினதுலயே வெண்கல குரலில் அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது, நான் சாதாரணமா தான் பேசுவேன். அதுல அந்த பையன் வந்து எனக்கு அவன் வந்து அப்படியே சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு இருந்தது. ஒரு மழலையை, ஒரு உண்மையாகவே ஒரு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மழலை அது வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் பாடுது அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பையனுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதித்யா ராமநாதன் அவர் அதை மிக அழகாக அப்படியே நான் முடிச்சிருவாருன்னு நினைச்சேன். அடுத்தடுத்து அவர் போய்கிட்டே இருந்தது அந்த பையன். அதனால வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தமிழ் உணர்வு குறையாமல் நகரத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மஸ்கட் நகரத்திற்கு என்னை அழைக்க கூடாது என்று முடிவு எடுத்த எனது சகலை இன்ஜினியர் ராமநாதன் இந்த இணையதளம் வழியாக என்னை அவர் மஸ்கட்டுக்கு அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் வீட்டுக்கும் கூப்பிடாம, அவங்களுடைய சங்கத்துக்கு மஸ்கட்டுக்கும் கூப்பிடாம, ஒரு இது பிஸ்கோத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, மஸ்கட்டுக்கு பதில் பிஸ்கட் கொடுத்துருக்கிறாரு. சரி நீ வந்து எனக்கு இணையதளம் வாயிலா பேசு ஒரு மணி நேரம், ஆனா எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு ஒரு டீ கூட தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவங்க வந்து மஸ்கட் நகரத்தார் சங்கத்தினர் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது கொரோனா கிருமி அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை ஒரு எந்த வழியில அடுக்கலான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கொரோனா கிருமின்னா நம்ம என்னன்னு பாத்துக்கோம். இப்ப கொரோனா கிருமி, கொரோனா வைரஸ், COVID-19 அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு வைரஸ். அதை நாங்க எங்களுடைய டேர்ம்ல வைரியான் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த வைரஸ்ங்கிறது ஒரு வீரியம் இல்லாத வைரஸ் தான். அது வைரியானா இருக்கு, அதை சுத்தி ஒரு உரை இருக்கு, அந்த வைரஸை சுத்தி ஒரு உரை இருக்குது. அந்த உரை தான் நமக்கு பாதுகாப்பு, அந்த வைரஸால பெருக முடியாத தடுப்பு அந்த உரை தான். அது பாட்டுக்கு ஒரு உயிர் இல்லாத ஜடப்பொருளின் மேல் அந்த வைரஸ் கிடந்தால் அதுவே அழிந்து போய்விடும். ஆனால் ஒரு உயிருள்ள செல், முக்கியமா நம்மளுடைய கண்ணு மூக்கு வாய், ஒரு மூச்சுக்குழாய் பாதை, இந்த ஒரு உயிருள்ள செல் கிடைச்சிருச்சுன்னா ஒட்டுண்ணி மாதிரி அதுல ஒட்டிக்கிட்ட உடனே மல்டிபிள்ஸ் அப்படியே பல்கி பெருக ஆரம்பிக்கும். அது அப்படியே மில்லியன்ஸ் அளவுக்கு போகக்கூடிய வல்லமை படைத்த ஒரு வைரஸ். ஆனா அந்த வைரஸ் அதுவா
நம்ம மேல வந்து உட்கார்றதுங்கிறத விட நம்ம ஏதோ ஒரு இடத்த தொட்டுட்டு நம்ம அதை கண்ணு மூக்கு வாயில நம்ம கையை வைக்கும் போது போறதும் அதிகப்படியா இருக்குது. ஸோ இந்த இந்த வைரஸ் சீனால ஊஹான் நகர்ல இருந்து வெளியில பரவிச்சு அப்ப யாருக்கும் தெரியாது இது இவ்வளவு பெரிய விஷயத்தை உண்டு பண்ண போகுது, கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் இது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஃப்ளைட் எடுத்து பேசஞ்சர் வரும்பொழுது இந்த வைரஸ் கிருமியும் அந்த ஃப்ளைட்லயே வந்து வித்தவுட் டிக்கெட் வந்துருச்சு நமக்கு, வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து உலகம் முழுக்க அது பல்கி பெருகி இன்று எல்லா உலகத்திலையும் உலகம் முழுவதும் எதிர்பாராத விதமாக நிறைய இழப்புகளை சந்திக்கும் வண்ணமும் நம்மளுடைய பொருளாதாரத்தை அடிச்சு சாச்சு வீழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் இந்த வைரஸ் வந்து இப்ப நம்மள மாத்திருக்கு. இப்ப இந்த வைரஸ் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி, ஏன்னா மைக்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு மில்லி மீட்டர்ல 1/1000 தான் மைக்ரான். அப்ப நம்மளோட ஹேர் வந்து ஒரு 4 மைக்ரான் தான் இருக்கும், இது அதை விட சின்னது, இந்த வைரஸ் அதை விட சின்னது. அதனால ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கொரோனா கிருமிகளையும் ஒன்று சேர்த்து வெயிட் போட்டா கூட 1 கிராம் வராது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ்க்கு COVID-19 ஏன் வச்சாங்க அப்படின்னா அது ஒரு நாவல் கொரோனா வைரஸ், December 2019 நம்ம கண்டுபிடிச்சதுனால 19 டேக் அதுக்கு வந்தது. எல்லாரும் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியை சொல்லணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து COVID-19 அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டோம். இது வந்து விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவியதாக கருதப்படுகிறது. பட் நமக்கு அந்த ஆதாரம் அதற்கான நிகழ்வுகள் அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இப்ப நம்ம அது நேரடியாக பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. இது அந்த விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வந்த வைரஸ், சீனாவில் இருந்த வைரஸ் உலகம் முழுக்க பரவினதுக்கு அப்புறம் அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால அது எப்படி பரவுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பரவுறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு அந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றது, டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. இன்னொன்னு ஏர்பான் அப்படின்னு சொல்றது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிராப்லெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும், அந்த டிராப்லெட் அந்த திவலைகள் நீர் திவலைகள் அப்படின்னு சொல்றது, அப்படி இருந்தாதான் போக முடியும். ஆனா வெயிட் தாங்காம அந்த டிராப்லெட்டுங்கிறது டக்குன்னு கீழே விழுந்துரும், தரையில அது கீழே விழுந்துரும். ஆனா ஏர்பான் அப்படின்னு இருக்கிறது அந்த நீர்த்திவலைகளுடைய சைஸ் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும். அப்ப என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா, இந்த நீர்த்திவலைகள் ஏர்பான் காற்றில் பரவக்கூடியதாக இருக்கக்கூடிய நீர்த்திவலைகள் அதிக நேரம் அது வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்மளை சுற்றி அதிக நேரம் மிதந்து கொண்டிருக்கும். ஸோ ஏர்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரெட் காற்றின் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கிருமிகள் மிக வேகமாக பரவும், அது ஒன்று தெரியணும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு முன்னால ஒருத்தர் பேசும்போதோ சத்தமாக பேசுனா அதிக தூரம் பரவும், அடுத்து இருமுனாலோ தும்முனாலோ அந்த கிருமிகள் எளிதில் மனிதனை சென்று தாக்குகின்றன. அந்த நீர்த்திவலைகள் கண் மூக்கு வாய் இந்த பகுதிகள் மூலமாகத்தான் அவை வந்து உடலை தாக்க தொடங்குகின்றன. அந்த வகையில் இந்த கொரோனா கிருமி 2 விதமாகவும் பரவுது, டிராப்லெட்டாகவும் பரவும் ஏர்பானாகவும் பரவும். ஸோ காற்றில் பரவக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாயிண்ட். இது ஒரு வகையாக பரவுகிறது, நீர்த்திவலைகள் மூலம் பரவுகிறது. ரெண்டாவது ஃபோமைட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபோமைட் அப்படின்னா உயிரற்ற ஒரு பொருளில் அது படிந்திருக்கும், சில பேர் எச்சி துப்பிட்டு போயிருப்பான், அந்த இடத்துல வந்து அது அப்படியே உறைஞ்சி ரொம்ப நேரம் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு புக்கை நம்ம தொட்டிருப்போம், இல்லை மைக்கை தொட்டிருப்போம், அதை இன்னொருத்தர் தொட்டா அவங்க கையில அந்த வைரஸ் இருக்கும். அது வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது, அது கையில இருந்து அப்படியே விட்டா போயிடும் அது. ஆனால் நம்ம அந்த கையை கொண்டு போய் மூக்கை சொரியணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பீரங்கியில மருந்து திணிக்கிற மாதிரி மூக்கு பிடி போடுற ஆள் நிறைய பேர் இருப்பான். அப்படி கொண்டு போய் நீங்க உள்ள வச்சு திருகினாலோ, இல்லை நான் வாய்க்குள்ள விரலை விட்டு வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள கொண்டு போய் விரலை வச்சாலோ, கை கழுவாம சாப்பிட உட்கார்ந்தாலோ, கண்ணை கசக்கினாலோ மிக எளிதில் அந்த கிருமி பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கையை கொண்டு நமது முகத்தை தொடாமல் இருந்தால் அதுவே பெரிய புண்ணியம், உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறையும். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா,
பவுடர் கூட நீங்க போடக்கூடாது அப்படின்னா மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகளிர் ஒண்ணுமே வந்து நம்ம பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க வந்து கைய வந்து சோப் போட்டு கழுவிட்டு முகத்தை குளிர்ந்த தண்ணீரால் கழுவலாம் அதுக்கப்புறம். ஆனால் நீங்க கூடிய வரை கண்ணு மூக்கு வாயை தொடாமல் இருந்தால் இந்த ஃபோமைட் மூலம் பரவுகிறது குறையும். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழியாக இது பரவுகிறது. எப்படி பரவுது அப்படின்னா தாயின் தொப்புள் கொடி வழியே குழந்தைக்கு பரவுகிறது என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது. சோ கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருந்தால் அவர்களுடைய குழந்தைக்கு அது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப நம்ம அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். சோ முக்கியமாக இந்த மூன்று வகைகளில் இந்த கொரோனா கிருமி பரவுகிறது. இது ஏன் தெரியணும் அப்படின்னா இது தெரிஞ்சாதான் நம்மளால தற்காத்துக்க முடியும். எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத அப்பதான் நம்ம பண்ண முடியும். சரி, இப்ப இது உள்ள போயிருச்சுன்னா, இது இப்படி உள்ள போகுது, ஏதோ ஒண்ணு மூக்குழியா உள்ள போகுது அப்படின்னா இந்த கிருமி என்ன பண்ணுது அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இப்ப உங்களுக்கு சொல்றதுக்காக, இது உள்ள போனா மூச்சுக்குழாயில தான் இது அதிகமா போகுது. குடலில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மூக்குல போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு உயிருள்ள ஒரு செல்லோட இணைந்த பிறகு இது நிறைய வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. பல்கி பெருகி நுரையீரல்ல கீழே நுரையீரல்ல மூச்சுக்குழாய் வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரிகிறது. அதுல கடைசி பகுதிக்கு பேரு அல்வியோலைன்னு பேரு. அந்த அல்வியோலைங்கிறது ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூன்ல நம்ம இழுக்கிற காத்து உள்ள போய் நிற்கும். அந்த பலூனுக்கு வெளியில இரத்த குழாய்கள் பக்கத்துல ஓடிட்டு இருக்கும், நெருங்கி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்மளுடைய அல்வியோலை என்று சொல்லக்கூடிய காற்று பையில் நிறைய காற்று இருக்கும்போது அது அந்த உறை வழியாக அல்வியோலோ கேபில்லரி மெம்பரேன் அப்படிங்கிறது வழியாக அது வந்து ரத்தத்துக்கு போகும் ஆக்சிஜன். அப்ப ரத்தத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். இது வந்து இயற்கையாக நடக்கிறது. ஆனால் இந்த கிருமி தன்னை சுற்றி ஒரு உரையை வைத்துள்ள இந்த கிருமி, ஒரு என்வலப்பை வைத்துள்ள கிருமி உயிருள்ள செல்லோடு இணைந்த பிறகு அந்த என்வலப்பை கலட்டி விட்டுரும். அவ்வளவுதான், நீ வேண்டாம் போ அப்படின்னு. அதை கலட்டி விட்ட அப்புறம் இந்த கிருமிக்கு திமிரு அதிகமாயிரும். ஏன்னா கூண்டில் அடைக்கப்பட்ட புலியை திறந்து விட்ட கதையாக அது வந்து அந்த உரையை எடுத்தவுடன் அந்த வைரஸ் பல விதமாக பல்கி பெருகி இந்த அல்வியோலைங்கிற இடத்துக்கு வந்து அந்த எந்த அல்வியோலையிலிருந்து ரத்த குழாய்க்கு வந்து ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வரணும்ல, இது அந்த உறையை அப்படியே ரொம்ப திக்கா வச்சிடும், தடிமனாக இது பண்ணி விடுகிறது. இப்ப தடிமனா இது பண்றதுனால அந்த ஏர் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம சொல்ற ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருகிறது என்பது தடுக்கப்படுகிறது. இதுதான் இதுல மெயினா நடக்குது. இது நடக்கிறதுனாலதான் பேஷண்ட்டுக்கு இருமல் வருது, அது முறை மூச்சுக்குழாயில் அது அலர்ச்சியை உண்டு பண்ணியதால் சளி வருகிறது, அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இது மூணு. இப்ப மெடிக்கல் சைட்ல நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ILI அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபுளுயன்சா லைக் இல்னஸ் ஒன்னு. இன்னொன்னு சாரி, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சாரின்னு இருக்குது. இது ஒன்றும் பெருசு இல்லை. ஒருத்தனுக்கு இருமல் ஜுரம் சளி இருந்ததுன்னா அதை ILI அப்படின்னு நாங்கள் கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ஏன்னா இன்ஃப்ளூயன்சாவும் ஒரு வைரஸ், இன்ஃப்ளூயன்சான்னு ஒன்று இருந்த மாதிரி தான் இப்போ கொரோனாவும் வருது. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நம்மளை இந்த பாடப்படுத்தலை. இன்ஃப்ளூயன்சா எபோலா கூட நம்மளை பாடப்படுத்தலை, டெங்கு பாடப்படுத்துச்சு. பட் இது உச்சகட்டமாக இருக்குது, ஏன்னா இது லாக்டவுனும் சேர்ந்து நம்மளை பாடப்படுத்துது. இப்போ இது கூட மூச்சுத்திணறல் இருந்தால் அதை SARI சாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ILI சாரிங்கிறது நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி எழுதியிருக்கோம். இது எதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ILI இருந்தாலும் சாரி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கா அப்படின்னு நாங்க டெஸ்ட் பண்ணுவோம், கம்பல்சரி நாங்க பண்ணணும். ஸோ இப்ப அறிகுறியில இருமல் சளி காய்ச்சல் மூச்சு திணறல் இது நாளும் இருந்தால் கண்டிப்பாக நீங்க டெஸ்ட் பண்ணணும். இது வந்து நுரையீரலை இந்த கொரோனா தாக்குவதால் இப்படி ஏற்படுகிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலையுமே ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மையினை இது அதிகப்படுத்துகிறது.
இந்த ரத்தத்தை வந்து நம்ம சாதாரணமா ரத்தம் உறையிறதுங்கிறது அடிபட்டு வெளியில ரத்தம் சேதமாகாம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பாக இருக்கக்கூடிய ரத்தம் உறைதலை இந்த கொரோனா வைரஸ் தூண்டுகிறது. அதனால் எங்கெங்கெல்லாம் ரத்தம் உறைஞ்சு ஒரு கட்டியா அடைக்குதோ அங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். இருதயத்துக்கு போற ரத்த குழாயினை இந்த கொரோனா கிருமியால் உருவாக்கப்பட்ட அந்த சிறு இரத்த துகள் போய் அடைச்சிச்சுன்னா அது வந்து மாரடைப்பு வரலாம். இதே இது சிறுநீரகத்துல போய் அடைந்த சிறுநீரக செயலிழப்பு வரலாம். குடலில் இருந்தால் குடலில் பாதிப்பு வரலாம். ஸோ இப்ப கொரோனாங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3-4 நாளுக்குள்ள உடம்பு எங்கிலும் அந்த நம்ம சாதாரணமா அடிபட்டா கண்ணிய காயம்னு ஒண்ணு வருது இல்ல, அந்த அளவிற்கு ஒரு உடம்பு எங்கிலும் இது வந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை இது வந்து துரிதப்படுத்துது. அதை நம்ம சைட்டோகைன் ஸ்ட்ராம் அப்படின்னு நாங்க மெடிக்கல் சைட்ல சொல்லுவோம். உங்களுக்கு தெரியறது என்னன்னா, உடம்புடைய மொத்த அசைவு இயக்கத்தையும் நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இது மாறும். அந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம் வந்ததுன்னா அதை நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு நீங்க திருவிளையாடல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அது மாதிரி இந்த கொரோனா அசைந்தால் நம்மளுடைய இயக்கம் கூட இருக்காது, அசையாது, அது அப்படியே நிலைநிறுத்தப்படும். அந்த சைட்டோகைன் ஸ்டாம் அப்படின்னு வந்ததுன்னா பேஷண்ட்டு ரொம்ப மோசமா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் இருந்த உடம்பு வலி, அதே மாதிரி டயரியா, அப்புறம் வந்து ஸ்மெல்லில் இருக்க சேஞ்சஸ், நுகர்தலில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், அதுவும் ஒரு கண்டிஷனாக வந்துருச்சு. அதனால இன்றைய தேதியில் சந்தேகம் இருந்தால் அவருக்கு கொரோனா டெஸ்ட் நாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக யாரை பார்த்தாலும் ஒரு கொரோனா நோயாளியாகவே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்பது ஒரு விஷயம். இது வந்து கொரோனா நம்மளோட உடம்பில் போனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுதுங்கிறதுனால எந்த உறுப்பை வேணாலும் பாதிக்கக்கூடிய தன்மை இந்த கொரோனாக்கு இருக்கிறது. இது நரம்புகளை பாதிக்கிறது, அதனாலதான் நரம்பிலிருந்து மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய உணர்வுகளை இது தடுத்து நிறுத்துகிறது. அதனால இது வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து இதை கொரோனாவை எப்படி கன்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கலாம். நிறைய பிளட் டெஸ்ட் இருக்கு, கொரோனாவுக்கு நிறைய பிளட் டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் இருந்தா நாங்க கொரோனான்னு சந்தேகப்படுவோம். அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுப்போம். சிடி ஸ்கேன்ங்கிறது ரொம்ப நல்லது, மிக தெளிவாக தெரியும். ஆனா எல்லா இடத்துலையும் நீங்க சிடி ஸ்கேன் வச்சிருக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம எக்ஸ்ரே இருந்தா கூட அதுவும் உதவிகரமாகத்தான் இருக்கும். அந்த எக்ஸ்ரேல அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதனுடைய தன்மை நமக்கு தெரியும். சிடி ஸ்கேன்ல ரொம்ப பிரமாதமா தெரியும், அது ஆரம்பத்திலேயே அது தெரிஞ்சிடும். அந்த சிடி ஸ்கேன் நம்ம எடுத்துட்டோம்னா அதை எடுத்து பார்த்து நாங்கள் சந்தேகப்பட்டால், ஏன்னா அறிகுறியே இல்லாத நபருக்கு கூட சமயத்துல நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த நுரையீரல்ல தாக்கப்பட்ட தன்மை தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆர்டிபிசிஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் நம்ம பண்றோம். ஆர்டிபிசிஆர்னா ரியல் டைம் பாலிமரேஸ் செயின் அந்த ரியாக்ஷன், அதுதான் ஆர்டிபிசிஆர். ரியல் டைமா நம்ம பண்றோம். ஏன்னா முதல்ல நான் படிக்கும் போதெல்லாம் அது ஒரு பெரிய படம் போட்டு கதை சொல் மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 7.5 நாள் ஆயிரும். ஆனா இப்பொழுது நாங்க வந்து 8 மணி நேரத்துல அதை கண்டுபிடிக்கிறோம் ரியல் டைம்ல இருக்கிறதுனால. இந்த ஆர்டிபிசிஆருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூக்கு வழியாக ஒரு பஞ்சை விட்டு தொண்டை பகுதியிலிருந்து அந்த திசுவை டெஸ்ட் பண்றதுக்கு எடுக்கணும். இன்னொன்னு வாய் வழியாகவும் விட்டு நம்ம அந்த டெஸ்டை எடுக்கணும். ஸோ அந்த ரெண்டு ஸ்வாப், அதுக்கு பேரு நேசோ பெரிஞ்சியல் ஸ்வாப், மூக்குழியா எடுக்கிறதுக்கு பேரு த்ரோட்ல வச்சு எடுக்கிறதுக்கு பேரு த்ரோட் ஸ்வாப். இந்த ரெண்டு ஸ்வாபும் இருந்ததுன்னா அதை வந்து வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியம்னு ஒன்று இருக்கு, அதை சும்மா பஞ்சில் நினைச்சு அப்படி எடுத்துட்டு போயிட முடியாது. ஸோ அந்த பஞ்சை வைத்து அந்த தொண்டை பகுதியை தொட்ட பிறகு அந்த வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியாவில் வச்சு, அதுவே ஒரு பெரிய 4 அடுக்கு கவசம் மாதிரி இருக்கும், அதை ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு அதை வந்து நம்ம மைக்ரோபயாலஜி லேபுக்கு அனுப்பணும். மைக்ரோபயாலஜிங்கிறது ஒரு நுண்ணுயிரியல் துறை அப்படின்னு இருந்தது. நான் படிக்கும்போது அந்த மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது தெரியவே தெரியாது, பரீட்சைக்காக படிப்போம், பரீட்சைக்காக பாஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இன்றைய தேதியில் உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லுநர்களாக அந்த நுண்ணுயிரியல் துறையை படித்தவர்கள் திகழ்கிறார்கள். ஏன்னா அவங்க கையில் தான் இருக்கு, அவங்க கிட்ட டெஸ்ட்டை கொடுத்துட்டு
இப்ப 8 மணி நேரம்ங்கிறது பக்கத்திலே உட்காந்து போட்டா 8 மணி நேரம் சாதாரணமாக நம்ம ஒரு நாள் ஆகும் டெஸ்ட் தர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த 24 மணி நேரத்திற்குள் 30 ஃபோனாவது எனக்கு வரும், நான் கொடுத்துருக்கேன் டெஸ்ட், நான் கொடுத்துருக்கேன் என்ன டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னு. இதுல துரதிருஷ்டவசமாக இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொன்னால் பேஷண்ட் நெகட்டிவ் ஆயிடுறான், நெகட்டிவ்னு சொன்னா பேஷண்ட் பாசிட்டிவ் ஆயிடுறான். எப்பவுமே பாசிட்டிவ் நியூஸையே கேட்டு பழக்கப்பட்ட நமக்கு கோவிட் பாசிட்டிவ்னு சொன்னா மட்டும் முகத்தை தொங்க போட்டுட்டு நேற்று வரைக்கும் எனக்கு இல்லையே அப்படிம்பாங்க. சாதாரணமா சக்கர வியாதிக்கு தான் அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு சக்கர வியாதி இருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் டாக்டர் நேத்து கூட பார்த்தேன் நல்லா தானே இருந்தது, அட இன்னைக்கு வந்திருக்கு அது கதவை தட்டி, அதுக்கு என்ன கொரோனா நேற்று வரைக்கும் இல்லாம இருந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு பயமா இருக்கும். ஆக இந்த டெஸ்ட் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாதுகாப்பு கவச உடையெல்லாம் நீங்க பாத்துட்டு அது பாக்கலாம். இப்ப யாரு யாருன்னே தெரியல. இப்ப நீங்க என்னை ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நானும் ஒரே மாதிரிதான் இருப்பேன், நர்ஸும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, வார்டு பாயும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, எல்லாரும் அப்படியே ஆம்ஸ்ட்ராங் வந்து மூனுக்கு போன மாதிரி சந்திரன்ல போய் பதிச்ச மாதிரி அதை மாட்டிக்கிட்டு எல்லாரும். அதுல ஒன்னே ஒண்ணு வித்தியாசம் தெரியும், அதை போடாதவன் பேஷண்ட். ஒரு மருத்துவமனைக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸ போடாதவன் பேஷண்ட், போட்டவன் ஒன்னு டாக்டரு இல்லாட்டி நர்ஸு இல்ல, அது யாரும் கேக்குறது இல்ல. நானும் ஒவ்வொரு தரமும் ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்க யாரு அப்படிமா, சார் நான் டாக்டர் சார் அப்படிம்பாங்க, அதுவே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஐடி கார்டு போடணும், பேட்ச் போடணும், அந்த அளவுக்கு கட்டாயப்படுத்திய நான் இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அதிகமாக செலவாகிறது என்பதுதான் உண்மை. அந்த கவச உடையை நுண்ணுயிரியல் துறையில் இருக்கக்கூடியவர்களும் அணிந்து அந்த 2 ஸ்வாபையும் எடுத்து அவங்க அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏன்னு இருக்கு. இந்த வைரஸ்ல வந்துங்க 2 இருக்கு நம்ம ஜீன்ல, ஒன்னு டிஎன்ஏ ஒன்னொன்னு ஆர்என்ஏ. இந்த வைரஸ் ஆர்என்ஏ ஒன்னு மட்டும்தான் இருக்கு, ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏனா, டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏய முதல்ல அவங்க பிரிச்சு எடுப்பாங்க, ஏன்னா அதுல அந்த ஆர்என்ஏ இருந்தாதான் இது வந்து இந்த கோவிட் வைரஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே அர்த்தம். அந்த ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்டர்ல போட்டு ஆர்என்ஏய பிரிச்சு எடுப்பாங்க. இத நான் வந்து 2 வரி வாக்கியத்துல சொன்னேன்ல, இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு 4 மணி நேரம் இதை செய்யறதுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் டெஸ்ட் கொடுத்துட்டு என்ன டெஸ்ட் என்ன டெஸ்ட் என்ன டெஸ்ட்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா கோவத்துல கூட டபக்குன்னு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். நல்லா ஆரம்பரா அவங்க பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு நீங்க விட்டுறதுதான் நல்லது. ஸோ இந்த இதை பிரிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். இதை பிரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இன்னும் மேட்டர் இருக்கு. இந்த இந்த வைரஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு உரம் இருக்கு சுத்தி என்வலப், அதுல ஒரு ஜீன் இருக்கும், அதுக்கு பேரு இ ஜீன்னு பேரு, என்வலப் ஜீன் வந்து இ ஜீன். அப்புறம் அதுக்கு உள்ள ஒரு ஆர் ஜீன் இருக்கும். இப்ப இந்த உரை இல்லாத ஒரு வைரஸ் வந்து இந்த கோவிட் வைரஸாகவே இருக்க முடியாது, ஆர்என்ஏ வைரஸா இருக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த என்வலப்பு இருக்கான்னு முதல்ல அவங்க பார்ப்பாங்க. இந்த என்வலப்பு இருக்கு, இந்த இஜீன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்கதான் அடுத்து அவங்க அந்த ஆர் ஜீன் போட்டு பார்ப்பாங்க. அதுல வந்து சைக்கிள் லெவல்னு இருக்கு. இப்ப இதை செய்யறதுக்கும் 4 மணி நேரம் ஆயிரும், அதுக்கு 4 மணி நேரம், இதுக்கு 4 மணி நேரம், ஸோ 8 மணி நேரம் ஆகும். இதை வந்து உடனே கொண்டு வந்து அவங்க அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டால் 8 மணி நேரம் ஆகும். அவங்களே அதை வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு பாதுகாத்து கொண்டு வந்து இங்கே நைட்டு 7 மணிக்கு கொடுத்து இப்போ 24 மணி நேரமும் எல்லா மைக்ரோபயாலஜி லேபரேட்டரியும் இயங்குகின்றன. ஆனால் அவங்க கெப்பாசிட்டியை மீறி அதிக அளவில் இந்த டெஸ்ட் சாம்பிள் வந்துட்டு அதை பாதுகாத்து வைப்பதற்கு என்று நிறைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இருக்கு, ஃப்ரீசர்ஸ் இருக்கு. அதை -20 டிகிரி -40 டிகிரி -80 டிகிரி ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அளவிற்கு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் வந்து குறைய குறைய நம்ம ரொம்ப நாள் அதை பாதுகாத்து வச்சுக்கலாம். ஆனால் அது அதை வந்து அப்படி வைக்காம டெஸ்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு தான் இப்போ அனைத்து மருத்துவமனைகளும் போராடி கொண்டிருக்கின்றன. ஸோ வந்ததை அவங்க அந்த டெஸ்ட் போட்டுருவாங்க. ஒரு டைம்ல அவங்களால ஒரு 72 டெஸ்ட் போடுறது, 96 டெஸ்ட் போடுறதுங்கிற மாதிரி மெஷின்ஸ் இருக்கு. ஸோ 4 மணி நேரம் ஓடுனா நம்ம ஒரு 96 பேரோட ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுல வந்து சைக்கிள் டைம்னு இருக்கு. ஒரு கிராஃபுக்கு மேல போனா நாங்க பாசிட்டிவ்னு சொல்றோம், அந்த கண்ட்ரோல் லைனுக்கு கீழே இருந்தா நாங்க நெகட்டிவ்னு சொல்றோம். இது அவங்க 40 சைக்கிள் வரைக்கும் போவாங்க. அதுல எல்லாம் வந்து 40 சைக்கிளுக்கு வந்து வரைக்கும் நம்ம பாக்குறது, அதுக்குள்ளரையும் வந்து வராம இருந்தா தான் நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்றோம். ஆனா இப்பெல்லாம் வந்து வைரஸ் வந்து 17லயே வந்துருது, நான் உன்னை விட வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நாங்க ரொம்ப காத்திருப்போம், இது வருமா வருமானு பாத்துக்கிட்டு இருப்போம்.
ஒரு 35 வரும்பொழுது வரும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப டக்கு டக்கு டக்குன்னு வைரஸ் வந்துருது. அப்பெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, வைரஸ் தனது வீரியத்தை இப்பொழுது கூட்டி கொண்டிருக்கிறது, அதுவும் வாழணும்னு நினைக்குது, அதுவும் வாழணும்னு நினைக்குது. நம்ம அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதுவரைக்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டி இப்ப அந்த வைரஸ் வந்து வீரியமாக இருக்கிறது. இப்ப இதை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம், இந்த டெஸ்டை பார்த்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னப்புறம் அந்த நோயாளிக்கு அது தொலைபேசியில் ஒரு தொடர்பு போகும். இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் மெசேஜ் வச்சிருக்கிறோம். நான் நடக்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நடக்கிறத சொல்றேன், உங்க மஸ்கத்திலையும் இப்படிதான் நடக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது, ஏன்னா பக்கத்துல வந்து சொல்ல முடியாது இல்ல. இப்பெல்லாம் வீட்டுக்கு வந்தாலே டாக்டர் கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க நிறைய வீட்டுல. சார் நீங்க கோவிட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படிங்கிறாங்க. கோவிட் ஹாஸ்பிட்டலை வச்சா மக்கள் எரிச்சல் படுறாங்க, எங்களுக்கு பக்கத்துல நீங்க ஆஸ்பத்திரி வைக்காதீங்க, எங்களுக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி வைக்காதீங்க. அப்ப நம்ம கொண்டுகிட்டே போய் எங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியே வைக்கிறதுன்னு தெரியல. மக்களே இல்லாத இடம் அப்படின்னா அது வனாந்தரமாக இருக்க முடியும், இல்லாட்டி வந்து நம்ம காலியாய் கடைசியா போற இடமாக இருக்க முடியும். ரெண்டு இடத்துலயுமே ஆக்சிஜன் கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு மருத்துவமனையை வைக்க முடியும்? தனக்கு நோய் வந்தால் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகின்ற அனைவரும் பக்கத்தில் மருத்துவமனை வைத்தால் இது வேண்டாம் என்று அவர்கள் போராடுகிற நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை நாங்க வந்து போன் பண்ணி சொன்னோன்னு அவங்க வீட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் போயிடும். இப்ப எங்க இதுல 108 இருக்குது, அமெரிக்காவில் 911 இருக்கும். அந்த 108 ஆம்புலன்ஸ் போய் அவங்களை கூட்டிகிட்டு அது வந்து எங்களை அரசு மருத்துவமனைக்கு அது வந்துடும். இப்ப தனியார் மருத்துவமனைக்குன்னு அவங்க போறதுனாலும் அவங்க போகலாம், அது நோயாளியுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்படி உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கவச உடை அணிந்த அந்த சீருடை அணிந்தவர்கள் அவரை வரவேற்பார்கள், அந்த நோயாளியை வரவேற்பார்கள். அவரை அழைத்து கொண்டு போய் அவருக்கு ரூம் தருவாங்க. இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, வந்த உடனே ஒரு ஆன்டிபயாட்டிக்கு, ஒரு ஆன்டி வைரல் ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து இப்ப சித்த மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய கபசுர குடிநீர், ஒரு இயற்கை மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய இம்யூன் பூஸ்டர் ஜூஸ், யோகா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய யோகாசனம், அலோபதி மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஜிங்க்கு, மல்டி வைட்டமின், இவ்வளவையும் கலந்து நாங்க கொடுத்துட்றோம் வந்த உடனேயே. இது எனக்கிட்ட வந்து ஒரு லண்டன் டாக்டர் கேட்டாரு, இது என்ன பயங்கரமான காக்டெயிலா இருக்கு அப்படின்னாரு. நான், எனக்கு காக்டெயில்லாம் தெரியாதுங்க, ஆனா விசிபிளா இருக்கும், நாங்க அவ்வளவு மாத்திரையே அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இவ்வளவும் கொடுத்து சரியாகலைன்னா அதுக்கப்புறம் அந்த ஆன்டி வைரல் ட்ரக்ஸ்னு நிறைய இருக்குது, ஐவர்மெக்டின், இந்த ரெம்டெஸ்வீர், அந்த மருந்துகள் நாங்க வந்து போடுறோம். அதை போட்டும் சரியாகாத, அதை வந்து சைட்டோகைன் ஸ்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, உடம்பில் அனைத்து இடங்களையும் அது தாக்கினால் அந்த டைம்ல டொசுலிசிமேப் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு, அது 40,000 ரூபா. டொசுலிசிமேப்ங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் 40,000 ரூபா, ரெம்டெஸ்வீருங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் 3,000-4,000 ரூபா. அது ஒரு 6 இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும், இது ஒரு 2 இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். அந்த கவச உடைங்கிறது 300 ரூபாயிலிருந்து 1,300 ரூபா வரைக்கும் அந்த கவச உடை இருக்குது. இதெல்லாம் நான் சொல்ல வர்றது, இது வந்து இவ்வளவு செலவாகக்கூடிய ஒரு வைத்தியம் நம்ம பண்ணணும். அதுல நம்ம வந்து தமிழக அரசை உண்மையில் நாம் பாராட்ட வேண்டும், இவ்வளவையும் இலவசமாக அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். அதாவது இப்ப அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ரெம்டெஸ்வீரும் இருக்கு, டொசுலிசிமேப்பும் இருக்கு, இன்னும் என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இது போக நாங்க ஆக்சிஜன் குறையிறவங்களுக்கு, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆக்சிஜன் பரிமாற்றம் தடைப்படுகிறது, அந்த மெம்பரேன் திக்காயி ஆக்சிஜன் வந்து அந்த பிளட்டுக்கு போகாததுனால நாங்க ஆக்சிஜன் அளவை அந்த அல்வியோலையில அதிகப்படுத்துறோம். முதல்ல என்ன பண்ணோம், வென்டிலேட் பண்ணிட்டு இருந்தோம். அதை கொஞ்ச நாள் கழிச்சு, நாங்க பண்ணல, மேலை நாடுகளில் பண்ணினது பலனளிக்கவில்லை என்பதை நாங்கள் உடனே புரிந்து கொண்டோம். அந்த அதனால இப்ப வென்டிலேட்டர் போடுறதை விடவும் நம்ம வந்து ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் அப்படின்னு நாங்க கொடுக்குறோம். ஒரு 15 லிட்டர் அளவுக்கு, 15 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் அளவிற்கு நாங்க மூக்கில் வச்சு ஆக்சிஜன் கொடுப்போம். அதுக்குன்னு தனி கருவிகள் இருக்கின்றன. அந்த ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன்லயே நிறைய பேஷண்ட் வந்து நல்லாயிடுறாங்க. அந்த ஆக்சிஜன் கொடுக்குறதையும் ப்ரோன் பொசிஷன்ல கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குப்புறப்படுத்திருக்கும் போது அதனுடைய லங்கில் இதுவரைக்கும் விரியாத பகுதிகள் எல்லாம் எளிதில் விரிவடைகின்றன. அதனால அந்த ஆக்சிஜனேஷன் அவங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுனால
குரோன் ஆக்சிஜனேஷன் அப்படிங்கிறதையே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி ரத்தத்தை உறைய விடாமல் இருக்கக்கூடிய ஊசியினை உடனே நாங்கள் போடுகிறோம். அரசு மருத்துவமனைகளில் அந்த நான்கு வேளையும் நோயாளிகளுக்கு உணவும் வழங்கப்படுகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி காலையில் சப்பாத்தி, இட்லி, சாம்பார், சட்னி, 11 மணிக்கு சூப்பு, இதுக்கு நடுவில் ஒரு கபசுர குடிநீர், திருப்பி 1 மணிக்கு சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி ஆர் வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் 4 மணிக்கு சுண்டல் டீ, திருப்பி 7 மணிக்கு சப்பாத்தி, அதெல்லாம் ஒரு ஹாலிடே ரிசார்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். இதில் என்கிட்ட கூட ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் ஏதோ கம்ப்ளைண்ட்னு பதறி போய் எடுத்தேன். எனக்கு அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டு சட்னியில் உப்பு பத்தலைன்னு சொன்னாங்க. நான் வந்து மருத்துவத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் என்ன இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இந்த சப்பாத்தி கொடுக்குறது சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட முடியல, அது அவங்களுக்கு மட்டும் யார் 4 பையன் அட்மிட் ஆயிருக்கான் குட்டி பயலுங்க, அந்த 4 பேருக்கு நீங்கள் இட்லி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரிங்க, பழைய காலத்து சர்வர் மாதிரி நான் காதில் ஒரு பென்சில் வச்சுக்கிட்டு வர்றேன், நீங்கள் எல்லாரும் ஆர்டர் கொடுங்க, நான் அதை எடுத்துட்டு நான் இதை உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற, அதாவது என்னன்னா மருத்துவ ரீதியாக எல்லாம் நாங்கள் தர்றோம், உணவு ரீதியாக அவர்கள் வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் இந்த அளவிற்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் பெருமையுடனும் கர்வமுடனும் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் தனியார் மருத்துவமனையில் வந்து பணம் இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க, இல்லை சாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, யார் வந்தாலும் அட்மிஷன் தான் போடணும். அதை வந்து நம்ம எல்லா அரசு மருத்துவமனையும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதற்கு நம்ம தலைமை பதவியில் இருக்குங்கிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சைடு. சாதாரணமாக நான் பேசும்போது ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் பேசுவேன், இப்போ கூட மொபைலில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் பேசுனேன், அது 20 நிமிடம் அப்படிங்கிறத தாண்டினப்புறம் அது ஏதோ ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால அந்த பழனியப்பன் சார் தான் ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 50 நிமிஷம் ஆனவுன்னா கையை தூக்குனா நான் கரெக்டாக அந்த டைமில் நிறுத்திடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு மயக்க மருத்துவனாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த நேரத்தில் மயக்கம் கொடுக்கணும், ஆப்ரேஷன் முடிஞ்சவுன்னா எந்த நேரத்தில் எழுப்பி விடணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது 1 மணி நேரம்னா கரெக்டாக 1 மணி நேரத்தில் நம்ம எழுப்பி விட்டுறணும். அப்படின்னா இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மருந்துகளை நாங்கள் இப்படி கொடுத்து குணப்படுத்துகிறோம், ஆனால் இப்போ திருக்குறள் ஒன்று பாருங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வயிற்று போல கெடும்னு இருக்கும். இதை இங்கிலீஷில் ஈஸியாக சொன்னால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதை வந்து அதனால் நம்ம வர்றதுக்கு முன்னால் நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஆசை இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, நான் ரெம்டெசிவிர் போட்டால் என்ன, கொசுலிசிமா போட்டால் என்ன, நீங்கள் அட்மிட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் உங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் அதுதான். நீங்கள் வந்து நீங்கள் வியாதியே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், 100% உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது. அதை கண்ணதாசன் சொன்னாரு. அது என்ன, அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் நான் சொல்ற பதில், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நீங்க அந்த கதவை பூட்டி வச்சுக்கிட்டு நீங்க 100% வெளியில வராம இருந்தீங்கன்னா, யாரும் அவங்களோட பேசலைன்னா, கொரோனாவுக்கு உங்க கதவை தட்டி மேயை கெட்டின் அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வரக்கூடிய சக்தி கிடையாது. அப்ப நீங்க 4 சுவற்றுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை அடைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொரோனாவே வராது. ஆனா நீங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சா பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொரோனா இருக்கிற சூழ்நிலையில் எப்படி பழக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியணும். அதுல முதல் விஷயமா நான் சொல்றேன், கை கழுவுறது தான் ஃபர்ஸ்ட். கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா கை கழுவுறதுல சோப்பு போட்டு கை கழுவுறது தான் ரொம்ப பெஸ்ட். என்ன அப்படின்னா, நுரை வர வேண்டும். நுரை இருந்தாலே அந்த கொரோனா வைரஸ் வலிக்கிட்டு கீழே போயிடும், மேட்டர் க்ளோஸ். அப்ப நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் கையை மணிக்கட்டு வரைக்கும், அதுல கை கழுவுறதுல நிறைய முறை இருக்கு, சும்மா அப்படி கையை கழுவி இப்படி கழுவிட முடியாதுங்க. அதை நான் கை கழுவுறதுக்கே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஏன்னா நீங்க வந்து 6 ஸ்டெப் அதை கழுவணும். ஒன்று வந்து நீங்க இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கையை இப்படி தேய்க்கணும், அடுத்து அந்த இன்டர் டிஜிட்டல்னு விரல்களுக்கு நடுவில் வந்து வச்சு தேய்க்கணும், அடுத்து வந்து அந்த விரல் நுனிகளை தேய்க்கணும், அப்புறம் உள்ளங்கை தேய்க்கணும், அப்புறம் புறங்கை தேய்க்கணும், அடுத்து மணிக்கட்டு தேய்க்கணும். இதை தேய்ச்சப்புறம் நான் அந்த கவிதையை முடிச்சிருப்பேன், மணிக்கட்டினை தேய்த்த பின்னர் மணியை பார்க்க மறக்காதீர் அப்படின்னு. மணியனா டைம் பார்க்கணும்.
முப்பது வினாடி நீங்கள் தேய்த்து கழுவினால்தான் அந்த கிருமி வெளியில போகும். அது அதுவும் அது விரல் இடுக்கல எல்லாம் இருக்கும். நான் நிறைய பேரை பாக்குறேன், தனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி கொண்டு நிறைய பேர் கிளவுஸ் போட்டிருப்பாங்க. யாரு டாக்டர் யாரும் அதிகமா கிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிளவுஸை அணிய தெரியாமல் அணிந்தால் கிளவுஸாலே பிரச்சனை வரும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கிளவுஸ் நீங்க தேய்ச்சி கழுவ மாட்டீங்க, கலட்டி போட்டுட்டு திருப்பி அந்த கிளவுஸை மாட்டிக்குவீங்க. கிளவுஸை யூஸ் பண்ண தெரியாதவர்கள் அப்படி பண்ணினால் அதுல பிரச்சனை வரும். ஆக கையை தேய்த்து கழுவுங்கள். அப்படி போற இடமெல்லாம் நம்ம தண்ணியும் சோப்பும் எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதுக்காக வந்தது தான் சானிடைசர். இந்த சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கை கழுவக்கூடிய திரவத்தை வச்சு, ஆல்கஹால் பேஸ்ட் அது, அந்த ஆல்கஹால் வச்சு நீங்க கையை தேய்ச்சிங்கன்னா அந்த வைரஸ் வந்து உயிரோட இருக்காது. ஸோ கை கழுவும் முறையில் இது ஒண்ணு. ரெண்டாவது முகக்கவசம் அணிதல், மாஸ்க். முகக்கவசம் அணிதல் எத்தனை வழியில நான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றேன் பாருங்க. அந்த முகக்கவசம் நாங்க சாதாரணமா நாங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு முகக்கவசம் போட்டிருப்போம், அது பச்சை கலர்ல இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஏன்னா சினிமா தியேட்டர்ல அதே தான் காட்டிட்டு இருப்பான். நீங்க ஆபரேஷன் தியேட்டர் பார்க்காட்டியும் சினிமா தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. அது மூன்று அடுக்குகளாக இருக்கும் அந்த மாஸ்க், அதுக்கு பேரே த்ரீ லேயர் மாஸ்க்னு தான் பேரு. அந்த மாஸ்கை கட்டிக்கிறதுல டாக்டருடைய கிருமி பேசும்போதோ சுவாசிக்கும் போதோ வரக்கூடிய கிருமி பேஷண்ட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மாஸ்கே போடுறோம். ஆக்சுவலா அது அது எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, பேஷண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த வகையில் அது எங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளை தூசிகளை அது வந்து வடிகட்டக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கும். ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டர்ல மெயினாக போடுறது நோயாளியை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம வந்து அந்த மாஸ்க் போடுறோம். இப்ப அது வந்து த்ரீ லேயர் மாஸ்க்ங்கிறது சர்ஜிக்கல் மாஸ்க். அந்த சர்ஜிக்கல் மாஸ்கை போடுறது ரொம்ப நல்லது. அதை ஒரு நாள்ல நம்ம தூக்கி போடுறணும் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க். நான் மாஸ்க் பத்தியே ஒரு வீடியோ, அதை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் தான் என்கிட்ட கேட்டு அதை அனுப்பினோம். அது ராமநாதன் அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது 6 நிமிடம் 25 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அதை நீங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நான் அதை சுருக்கமா சொல்றேன். ஒன்னு, இந்த மாஸ்க் வந்து த்ரீ லேயர் மாஸ்க்ங்கிறது தி பெஸ்ட், மருத்துவ தரத்தில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மாஸ்க். அதை நீங்க போடலாம். அதை வந்து எப்ப தூக்கி போடணும் அப்படின்னா, நீங்க கையால அந்த மாஸ்கை தொட்டுட்டீங்கனாலே அந்த மாஸ்க் பயனற்றதாக போய்விடும், நம்ம தூக்கி போட வேண்டியதுதான். அடுத்து அந்த மாஸ்க் வெட் ஆயிருச்சுன்னா, ஈரம் ஆயிருச்சுன்னா, உங்களுடைய வேர்வையாலேயோ வெயில நீங்க நடந்து போகும்போது இல்லை ஏதோ காரணத்தினால் அதில் அழுக்கு படிந்தாலோ அந்த மாஸ்கை நம்ம தூக்கி போடுறோம். இது வந்து த்ரீ லேயர் மாஸ்க். ரெண்டாவது மாஸ்க் வந்து நம்ம காடா துணியில, காட்டன் துணியில நீங்களே மாஸ்க் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் அந்த மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்க்ல என்ன ஒரு வசதி உங்களுக்கு அப்படின்னா, அதுல நாடா மாதிரி நம்ம டேப் மாதிரி அதுல கட்டிக்கலாம். ஸோ உங்களுடைய காதுல இல்ல கன்னத்துல இதுல எல்லாம் அழுத்தாம இருக்கிற மாதிரி அந்த மாஸ்கை வந்து நீங்க கட்டிக்கக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு இருக்கிறது. இந்த த்ரீ லேயர் மாஸ்க்ல ரப்பர் பேண்ட் போட்டிருப்பான். அந்த ரப்பர் பேண்டை காதுக்கு பின்னால போட்டா அது காது மடைஞ்சு நிறைய பேருக்கு இப்படி வந்துடும், பிள்ளையா இருக்காது மாதிரி. அந்த மாதிரி ஒன்று இருக்கும், காதுகளில் கன்னத்தில் தழும்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே வீட்டில் ஒரு மாஸ்க் தயார் பண்ணி அந்த காட்டன் துணியில போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, யாராவது உங்க மருத்துவத்துறையில யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்குன்னே தனியா லின்னன் இருக்கு. அதை ஒரு செய்யறது, அதை கரெக்டா செஞ்சீங்கன்னா 8 ரூபா தான் வரும், அதிகபட்சம் 12 ரூபா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அதை அழகா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு டேப் போட்டு அதை வந்து கட்டிக்கலாம். அதுல என்ன உங்களுக்கு ஒரு சௌரியம் இருக்கு அப்படின்னா, அது பயனையும் தரும். நீங்க டெய்லி துவைச்சு அதை நீங்க போட்டுக்கலாம், தினத்துக்கு ஒண்ணு வாங்க வேண்டாம். இப்ப இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது 15 ரூபாயா இருக்கும். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் தூக்கி போடணும். அது நிறைய பேரால் அந்த 15 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இது 8 ரூபாய் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தரம் குறைந்த மாஸ்க் கூட நிறைய பேர் கொடுத்துருவாங்க. நீங்களே உருவாக்கக்கூடிய இந்த மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மூணாவது மாஸ்க் வந்து N95 மாஸ்க்னு பேரு. அதுதான் உச்சபட்ச மாஸ்க், அது டாக்டர் மட்டும் போடுவாங்க. வேணா இந்த நான் காட்டுறேன், இதுதான் வந்து அந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது. இந்த N95 மாஸ்கை இப்படி போட்டு இப்படி காதில் மாட்டிக்கணும். இந்த N95 மாஸ்க் வந்து விலை அதிகம் உள்ள மாஸ்க். இது 90 ரூபாயிலிருந்து 230 ரூபா வரைக்கும் இந்த மாஸ்க் வந்து விற்பாங்க. ஆனால் இதை நிறைய பேர் டாக்டர் இல்லாத ஆளு இதை போட்டுக்கிட்டு தெரிவாங்க, அது அவசியமே இல்லை. இந்த மாஸ்க்குங்கிறது நோயாளிகளோடு நெருங்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள்
இந்த மூணு பேருமா இந்த மாஸ்கை வந்து போடணும். அதனால வந்து ரொம்ப முக்கியம், இந்த மாஸ்க் கிடைக்கலையேன்னு ஏங்காதீங்க. ஏன்னா இதை நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் N95 மாஸ்க் இருந்தால் கொடுங்க சார். இன்னைக்கு இந்த N95 மாஸ்க்குங்கிறது பவுன் மாதிரி, தங்க மாதிரி, இப்போ அது இதை வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பார்க்கப்படுவான். அந்த வகையில் நாங்கள் இந்த மாஸ்கோடே இருக்கிற எங்களுக்கு இந்த மாஸ்குடைய அருமை தெரியும். நான் என்ன சொல்கிறேன், அருமை தெரிந்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். இதை வந்து சாதாரண மருத்துவர் அல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நான் போட வேண்டிய மாஸ்கை சொல்லிட்டேன், இப்போ போட வேண்டாத மாஸ்க் சொல்கிறேன் பாருங்க. இந்த டக்கி டவல் மாதிரி ஒரு ஊர் இருக்கு, பனியனுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பனியன்ல செஞ்சது போக, டிஷர்ட் செஞ்சது போக மிச்சப்பட்ட துணிகளை டர்க்கி டவல் மாதிரி இருக்கும் ஒரு மாஸ்க் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாஸ்க் வந்து போடவே கூடாது. அந்த அந்த மாதிரி டைட் மாஸ்க் போட்டிங்கன்னா மூச்சு திணறும். ஒன்று, மூக்கிலிருந்து வெளியில வேர்வை வந்து காற்றில் ஆவியாக முடியாது. அந்த வேர்வை உள்ளதையே நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு உள்ள இழுப்பீங்க. அந்த நாங்கள் ரீப்ரீதிங்னு சொல்லுவோம், அரைச்சமாவே அரைக்கிறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறதும் இழுத்த காத்தையே திருப்பி இழுக்கிறதும் பிரச்சனையை தான் தரும். அதை நீங்க பாத்துக்கணும். ஒரு காத்தை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறம் அது வெளியில போயிடணும், புது காத்து வரணும். பட் நீங்க மாஸ்கை போட்டு அடைச்சிட்டீங்கன்னா அது வெளியில இருந்து காத்தையும் விடாது, உள்ள இருந்து மூச்சையும் வெளியில விடாது. அந்த அளவுக்கு ஒரு டைட்டு மாஸ்க் போடவே கூடாது. ஒன்று, அடுத்தது 2 வயதிற்கு குறைந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக மாஸ்க் போடவே கூடாது. அதுவும் சின்ன குழந்தைகள், மூக்கு வழியாக மட்டுமே சுவாசிக்க பழக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு அவங்களுக்கே சொல்றது நாங்க எங்க டேர்ம்ல ஆப்ளிகேட் நோஸ் பிரீத்தர்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா அந்த பிள்ளைங்க திணறும், நமக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா நம்ம வாயை திறந்துருவோம். ஸோ 2 வயதுக்கு குறைந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடாது. அடுத்து இப்ப தங்க நகையிலாம் மாஸ்க் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. மாஸ்கையே தங்கத்துல பண்றது, வெள்ளியில பண்றது, வைரத்துல பண்றது, வைடூரியத்துல பண்றதுன்ட்டு அந்த மாஸ்கோட அர்த்தமே எனக்கு புரியல. ஒரு மாஸ்க்குங்கிறது உங்களுக்கு கொடுத்த கவசமா இல்ல அலங்காரமா? அலங்காரமாக யார் மாஸ்க் போட்டுப்பானா? யானை தான் மாஸ்க் போட்டிருக்கோம். யானையோட மத்தகத்துல அந்த பட்டத்து யானை மேல அப்படியே வந்து ஒரு படாம்னு பேரு, அந்த துணிக்கு பேரு. அந்த படாம் போட்டு அந்த பட்டத்து யானைக்கு மூடியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் தொழில் அதிபர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம், நான் தங்கத்துல மாஸ்க் பண்ணியிருக்கேன், அதுல சின்ன சின்ன ஓட்டை இருக்கு, அது வந்து அப்படியே காத்தையும் உள்ள விடுறோம். கரெக்டு, காத்தையும் உள்ள விடும், கொரோனாவையும் உள்ள விடும். நீங்க தங்கத்துல மாஸ்க் போட்டீங்கன்னா அதான் நடக்க போகுது. அப்ப இதை போய் வந்து ஒரு உச்சகட்ட கிரேசி அப்படின்னு நம்ம சொல்றது, அந்த மாஸ்க் போடக்கூடாது. அடுத்தது இந்த பனியன் மாஸ்க் நான் போடக்கூடாதுன்னு சொல்றேனே, அதை வந்து தெருவுக்கு தெரு 2 தந்திக்கம்பத்துக்கு நடுவுல ஒரு கயிறை கட்டி விட்டு அந்த கயிறுல மாஸ்கை தொங்க விட்டு நிறைய பேர் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அது அந்த மாஸ்க் அதுல இருக்க தூசியே அதிகபட்சம் தூசியா இருக்கும். அதை வந்து நல்லா ஒரு டிராபிக் சிக்னல்ல விக்கிறது, ஓடி வந்து அதை கையில பிடிச்சு கொடுப்பாங்க. முன்னால மாஸ்கை வந்து பிடிச்சு கொடுப்பான், நம்ம நம்ம மாஸ்கை தொடக்கூடாதுங்க, நம்மள அதை வாங்கி நம்ம கட்டிக்குவாங்க. அதாவது அவன் கிருமியை கையில எடுத்து கொடுக்க மாஸ்க் மூலமாகவே ஒரு கொரோனா பரவக்கூடிய வாய்ப்பினை பொதுமக்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். மாஸ்கை வந்து எந்த மாஸ்க் போடணும், எந்த மாஸ்க் போடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். ஆக கை கழுவுறது 1, மாஸ்க் போடுறது 2, 3வது சமுதாய இடைவெளி. சமூக இடைவெளி அப்படிங்கிறத அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். முதல்ல வந்து ஒரு கையை நீட்டிப்பாரு, அந்த கையை நீட்டுறவனுக்கு, ஏன்னா நாங்கள் ஸ்கூல்ல அப்படி வரிசையில நிற்போம், பிடி பீரியடுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா ஒரு கை டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி தள்ளி நிற்போம். ஆனா இப்ப வந்து என்னன்னா ஒரு கை வைக்க சொன்னாங்க, அடுத்து 2 கை வைக்க சொன்னாங்க, இப்ப 3 கை 4 கை வைக்க சொல்லி இப்ப எப்படி சொல்றோம், வைரஸே வரக்கூடாதுன்னா நீங்க மஸ்கட்லயே இருந்துக்கங்க, நான் இந்தியாவிலேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இப்ப நம்ம டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. 8 அடிங்கிறது சூப்பர் டிஸ்டன்ஸ், அதுக்குள்ளர வந்து வர்றதுக்கு இல்லை. அது காத்துல வந்தாலும் சரி, அது இருமி வந்தாலும் சரி, தூசியில வந்தாலும் சரி, 8 மீட்டர் இடைவெளி இருந்தால் அந்த கொரோனா வைரஸ் தாக்குவது பரவுவதற்கான வாய்ப்பு குறைவு. நல்லா பாருங்க, 8 மீட்டர்னா 24 அடிங்கிறத நான் அப்படி சொல்றேன். 24 அடியில நம்ம பேசுறது கேட்குமாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவ்வளவு இருந்துட்டா ரொம்ப நல்லது. இல்லையா 6 மீட்டருங்கிறது பரவாயில்ல, 3 மீட்டர் ஒத்துக்கலாம். 3 மீட்டருக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமாயிரும், அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இப்ப ஏசியில பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா ஏசியில பரவல, டக்ட் வழியா பரவலாம். நம்ம டக்ட் ஏசி போட்டு அதுல வாய்ப்பு இருக்கு.
ஆனா அது ஏசியில பரவுவதை விட நாம் பேசும்போது வருகின்ற நீர்த்திவலைகள், இருமும் போது தும்மும் போது வருகின்ற நீர்த்திவலைகள் ஆவியாகாமல் ஏசி இருக்க இடத்துல அதிக நேரம் அந்த அரங்கில் சுத்தி கொண்டிருக்கிறது. இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன், நிறைய ஏசி ஹால்ல நாங்க கான்பரன்ஸ் அப்படின்னு வந்து நாங்க போய் 6000 பேரெல்லாம் இருந்து நாங்க பேசி இருக்கிறோம். அப்ப இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு மனிதனம் இருந்து 10 மில்லியன் 1 கோடி நீர்த்தி வலைகள் வரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு இப்ப எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 6000 பேர் மாஸ்கே இல்லாம, இத்தனைக்கும் நாங்க மயக்க மருத்துவர்கள், எங்களுடைய வேலையில எந்த நேரமும் மாஸ்க் போட்டிருப்போம், ஆனா கான்பரன்ஸ் தனியா இருக்கும்போது. ஆனால் 6000 பேர்கள் சேரக்கூடிய மாநாடுகளில் கருத்தரங்குகளில் மாஸ்கே போடாம பேசியிருக்கோம், நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம்னு நினைச்சாலே நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரும்போது இதை சொல்லுவேன். இப்ப 3 விஷயங்களை நீங்க முக்கியமா கடைபிடிக்கணும், கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், 3வதாக சமுதாய இடைவெளியை கடைபிடித்தல். இது 3 உங்களை தற்காத்துக்கிறது. எனக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க பழனியப்பன் சார், நேரம் பாக்குறீங்களா? பாக்குற மாதிரி தெரியல அவங்க, அப்ப மெய் மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆக பரவாயில்ல, நிறைய அழகான தமிழ் நடையில் உபயோகமான செய்திகள்னு ஒரு செய்தி நான் பாக்குறேன், நல்லது. யாராவது ஒருத்தர் டைம் பாத்துக்குங்க, ஏன்னா நான் நிறுத்தணும் அதை. நீங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 8:55 ஆயிடுச்சா? இப்ப நான் உங்களுக்கு வந்து தற்காத்துக்கிற வழியில நான் இத சொல்லிட்டேன், இதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் இப்ப அதுதான் முக்கியமா வேணும், தற்காத்துக்கிறத கூட நீங்க தற்காத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்றேன். 2 விஷயம், 1 உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், ஏன்னா என்னுடைய உதவியாளர் நான் வச்சிருந்தேன், டைம் மிஸ் ஆனா பாக்குறதுக்காக அவர் ஏதோ 5 நிமிஷம் நீங்க பேசலாம் சார் அப்படின்னு சொல்றாரு, அதனால நம்ம 5 நிமிஷத்துல நிறுத்த பார்ப்போம். இப்ப எப்படின்னா தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்றது அப்படின்னு. முதல்ல பயப்படாதீங்க, அதை தான் இப்ப நான் சொல்ல வரேன். முதல்ல பயப்படாதீங்க, ஏன்னா நீங்க எப்படி நினைக்கணும், இப்ப வேலைக்கு போறாளு இந்த டாக்டர் தான் தினம் போய் இந்த நோயாளியை பார்த்துட்டு வர்றானே, இவன் நல்லா தானே இருக்கான், நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைங்க. அது முதல் பாயிண்ட். அதுவும் நான் இப்ப வந்து பதக்க பறக்க ஓடி வந்தது, எங்களுடைய சீஃப் செக்ரட்டரியுடைய வீடியோ கான்பரன்சிங் ரிவ்யூ நடந்தது, அங்க திடீர்னு 3 மணிக்கு ஆரம்பிச்சது, 6 மணி ஆனிச்சு, நான் திடீர்னு அப்பதான் வாட்ஸ்அப்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, நிகழ்ச்சி நிரல் 6 மணிக்கு அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்க உங்க மஸ்கட் நிகழ்ச்சி நிரல். பயந்துட்டேன், 6 மணிக்குன்னு போட்டிருக்கு, இங்க 6 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அப்பாட தப்பிச்சோம், நமக்கு டைம் வந்து கொஞ்சம் அப்படியே லேட்டா வரும் போல மஸ்கட்ல இருந்து கிளம்பி, இங்க நமக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் 7 மணிக்கு நான் வந்து சொல்லிட்டு வரலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள பார்த்தா எங்களுடைய கோவிட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் லீக்குன்னு போன் வந்தது. ஒரு மருத்துவனுடைய சொந்த கதை சோக கதையும் உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லிக்கலாமேன்னு சொல்றேன். நான் 7 மணிக்கு ஆக்சிஜன் லீக் ஆகுதுன்னு வந்தா எப்படி இருக்கும், அப்புறம் பதறி அங்க ஓடி போய் டக்குன்னு அந்த ஆக்சிஜன், ஏன்னா மயக்க மருத்துவன் என்பதனால் எங்களுக்கே கொஞ்சம் இந்த ரிப்பேர் வேலையும் தெரியும். ஆனால் நீங்க என்ன பார்க்கணும், வேகம் இருக்கணும், அதே டைம்ல விவேகமும் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு டக்குன்னு நம்ம ஆக்சிஜனை சரி பண்ண போறோம் அப்படின்னு நினச்சி டக்குன்னு உள்ள போகக்கூடாது, அந்த கவச உடையை போட்டுதான் நீங்க போகணும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் முதல்ல பயப்படாதீங்க, எதை செஞ்சாலும் தெளிவா இருக்கணும். நமக்கு இப்ப நான் சொல்லிட்டேன் எத்தனை வழியில வரப்போகுதுன்னு, டிராப்லெட்டு வழியா வரலாம், இதுல வரலாம். ஆனால் இப்ப நான் வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன், இருமுறவன் பக்கத்துல நீங்க நிக்காதீங்க, தும்முறவன் பக்கத்துல நீங்க நிக்காதீங்க, முடிஞ்சு போச்சு, தள்ளி நின்னுக்கங்க, மீறி வந்துடக்கூடாதுன்னா நம்ம மாஸ்க் போடுறோம், மீறி வந்துடக்கூடாதுன்னு மாஸ்க் போடுறோம். ஸோ பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிவியில செய்தி பாக்குறத நிறுத்துங்க, அதுலயே நீங்க நல்லாயிருவீங்க. தயவு செஞ்சு டிவியில செய்தியே பாக்காதீங்க, அடுத்த நாள் காலையில பேப்பர்ல படிச்சுக்கலாம். ஏன்னா பேப்பர்ல இப்படி படிச்சுட்டு உங்களுக்கே படிச்சா கண் வலிக்கும், சமயத்துல தூக்கி போட்டு போயிருவீங்க. சில பேருக்கு படிக்கிறது பிடிக்காது. ஆனால் தொலைக்காட்சிகள் என்ன செய்கின்றன, இப்ப நான் சும்மா ஒரு இந்தியாவில சொல்றேனே, ஒரு தொலைக்காட்சி நியூஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப நான் புதுக்கோட்டையில இருந்தா எப்படி நியூஸ் வரும்னா, கந்தர்வகோட்டையில் இத்தனை கொரோனா, கீரனூரில் இத்தனை கொரோனா, ராங்கியத்தில் இத்தனை கொரோனா, பனையப்பட்டியில் இத்தனை கொரோனா, அச்சாந்துப்பட்டியில் இத்தனை கொரோனான்னு சொல்லி அப்பாடம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா, அப்புறம் மாவட்டம் மாறியா போகும், புதுக்கோட்டையில் இத்தனை கொரோனா, திருச்சியில் இத்தனை கொரோனா, தஞ்சாவூரில் இத்தனை கொரோனா அப்படின்னு 37 மாவட்டத்தையும் சொல்லி முடிச்சு அப்பாடம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா, தமிழகத்தில் இத்தனை கொரோனா, குஜராத்தில் இத்தனை கொரோனா, மகாராஷ்டிராவில் இத்தனை கொரோனா அப்படின்னு போயிட்டு இருக்கோம்.
சரி இன்னைக்கு டெல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் இது செகண்ட் ரேங்க் நம்ம பார்த்து அதை முடிச்சோம்னா அடுத்து இத்தாலியில் இத்தனை கொரோனா, இதுல இத்தனை கொரோனா, மஸ்கட்டில் இத்தனை கொரோனா, இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுடைய மைண்டுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இதையே பார்க்க கூடாது. அதுலதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளவு ஸ்ட்ரெஸ்லயும் கோவிட பத்தியே பேசுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்ட்ரெஸ் வர வைக்கக்கூடிய ஆளுக மஸ்கட் நகரத்தார் தான். எனக்கு தெரிஞ்சு கோவிட நீ இணையதளம் வாயிலா பேசுன்னு சொன்ன ஒரே குரூப்பு மஸ்கட் நகரத்தார் குரூப் தான். அதான் தென்னந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறானே டிவியில அப்படின்னு. சரி இது எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் போல இருக்கு. நான் அப்பதான் கேட்டேன் ராமநாதன் கூட, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்களா இல்ல எனக்கு தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. இவர் உண்மையிலேயே டாக்டர் தானா? ஏன்னா தமிழ் மீடியே பேசிட்டு இருக்காரு. இவரை கொரோனா பேசினா திக்கி திணறுவாருன்னு முடிவு பண்ணிருக்கீங்க போல இருக்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, கொரோனாங்கிறதுனால நான் அங்கிருந்து கிளம்பி இங்க 7:50 வந்து உட்கார்ந்தாலும் கொரோனா பேச முடியுது. செய்யறதை தானே நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சோ பதட்டப்படுவதை தவிருங்கள். அடுத்தது இந்த மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி இப்ப ரொம்ப முக்கியம். அது யோகாசனத்துல ஆக்சுவலா சொல்லி தருவாங்க. பண்டைய காலத்துல முனிவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான். உங்களுக்கு வந்து சின்ன மூச்சு பயிற்சி இப்ப போய் நம்ம சொல்ல முடியுமா? முனிவர் மாதிரி ஒரு பக்கம் நாசியை அடைச்சு இன்னொரு பக்கம் மூச்சு விட்டு இன்னொரு பக்கம் இழுத்து இப்படி விட்டு பிராணாயாமம் பண்ணுன்ட்டுலாம் நான் உங்களை குழப்ப விருப்பப்படலை. ஏன்னா நான் டாக்டரா தான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். சும்மா இப்போ உட்காந்துருக்கீங்களா நான் பேசுறத கேட்டுட்டு. நல்லா மூச்சை உள்ளவங்களால எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்து, எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியுமோ அவ்வளவு நேரம் தம் கட்டுங்க. அதுக்காக தம் கட்டியே இருந்துடாதீங்க, பிரச்சனை ஆயிரும். முடியலைன்னா வெளியில விட்டுருங்க. இன்னைக்கு 2 வினாடி பண்ணலாம், நாளைக்கு 3 வினாடி பண்ணலாம், நாளைக்கு 4 வினாடி பண்ணலாம். சும்மா இருக்கும் போதே குப்புறப்படுத்திக்கிட்டு மூச்சு இழுத்து தம் கட்டி பாருங்க. நல்லா தம் கட்டுங்க. டெய்லி இப்போ பொழுது போகலீங்கன்னா பலூன் வாங்குங்க. பலூனை வாங்கி ஃபுல்லா ஊதி அந்த பலூன் உடைக்கிற வரைக்கும் ஊதுங்க. இவ்வளவு இல்லாட்டி ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு ஒரு 3 அடி தூரத்துல தள்ளி நின்னுக்கிட்டு ஃபூ ஃபூன்னு ஊதி அணைக்க பாருங்க. தூரத்துல நின்று நீங்க ஃபேனை போட்டு விட்டுட்டு ஊதாதீங்க. தள்ளி நின்று ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுட்டு தூரத்துல இருந்து ஊதிங்க. இதெல்லாம் நாங்க மயக்க மருத்துவத்துல வைட்டல் கெப்பாசிட்டின்னு நாங்க பார்ப்போம் ஒரு ஆளுக்கு எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த பதட்டத்தை முதலில் குறைத்து விடுங்கள். ஏன்னா பதட்டப்படுறதே பாதி காலி ஆயிரும். பாம்பு கடிச்சதை விட அது நச்சு பாம்பாவே இருக்காது. அது கடிச்சிருச்சுங்கிற பயத்துல செத்தவன்னா அதிக பேரா இருப்பான். இப்ப கொரோனாவுக்கு நான் என்ன சொல்றேன், அது ஒரு வைரஸ்ங்க. அந்த வைரஸ் வந்து நமக்கு இதுக்கு முன்னாலேயும் நிறைய வைரஸ் வந்தது. நம்மளே சொல்லுவோம், மழைக்காலம் வந்தா உனக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு, மாத்திரையெல்லாம் சாப்பிடாத சரியா இருந்து நம்ம சொல்லுவோம். அப்படியே வலுக்க டைமா சில பேர் மாத்திரை கேட்பான், மாத்திரை எழுதி கொடுப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வைரஸ் யார் யாருக்கு அதிகப்படியா பிரச்சனை பண்ணதுன்னா, கோமார்பிட் கண்டிஷன் நம்ம சொல்றோம், ஒத்துருக்கக்கூடிய வியாதிகள். ஒத்துருக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு அந்த வியாதி இணைந்திருக்கு ஆனா கொரோனாக்கு ஒத்து போகாத வியாதிகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ், ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷன், 3வது இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் நம்ம சொல்லக்கூடிய இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வது கிரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த 4ம் இருக்கிற ஆளு ரொம்ப பக்காவா பாத்துக்கணும். அதே மாதிரி 2 வயதிற்கு குறைந்த சிறுவர்களையும், 60 வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் இளையவர்களையும், 60 வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் இளையவர்கள், அவங்களையும் வயசானவங்க நம்ம சொல்லி தொலைக்க. ஏன்னா நமக்கு என்ன 4 வருஷத்துல அது வந்துரும்ல. அதனால 60 வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் இளைஞர்களையும் ரொம்ப கவனமாக நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால 60 வயசுல ரிட்டையர் ஆயிருப்பாங்க, நல்லதா போச்சுன்னு வீட்டுல இருங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் வேலை பார்க்க போறேன், ஒரு தொழில் பார்க்க போறேன்னு திருப்பி தேவையில்லாம போய் நான் காற்று வாங்க போனேன் கொரோனா வாங்கி வந்தேன்னு நீங்க பாடுற மாதிரி ஆகி போயிடும். அதனால 60 வயசுக்கு மேல போச்சா மரியாதையா வீட்டுக்குள்ள இருங்க. வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி யாராவது பொழுது போகாம இணையதள மீட்டிங் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை ஆன் பண்ணி ஒவ்வொரு இணையதள மீட்டிங்க கேளுங்க, இல்லாட்டி மொபைல் போட்டு பாட்டு கேளுங்க, என்னத்தையோ பொழுத போகுங்க. ஆனா ஒன்னும் டிவி மட்டும் பாத்துறாதீங்க. திருப்பி சொல்றேன், டிவி மட்டும் பாத்துறாதீங்க, செய்தி சேனலை பார்க்கவே பார்க்காதீங்க. செய்தி சாரல்னு வரும், அது பெரிய மலையாட்டம் அடிக்கும், உங்களுக்கு பயமா தான் இருக்கும். விட்டுருங்க, அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னா உடனே நீங்க நெகட்டிவ் ஆயிடாதீங்க. அடுத்து எங்கிட்ட பணம் இருக்கு, நான் பிரைவேட் ஆஸ்பத்திரியில கொடுத்து 3 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நான் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு வீம்பு பிடிக்காதீங்க. அரசு மருத்துவமனைகளும் நல்லா தான் இருக்கு, மஸ்கட்ல எனக்கு தெரியாதுங்க. இதை யாராவது தமிழ்நாட்டு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு சொல்றேன், அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எல்லா வசதியும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு கண்டிப்பான பிரைவேட்டுக்கு போனா நம்மளால என்ன நினைக்கிறான், இப்பதான் புரிஞ்சுது எனக்கே. ஒரு 2 பேர் வந்து எனக்கிட்ட ரொம்ப போராடி, நீங்க தனி ரூம் தர மாட்டீங்களான்னு கேட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போனாங்க.
அதுல எனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரிஞ்சது. நம்ம ஆளு நோய் வந்த நிலையில் கூட ஒரு சக மனிதனோடு ஒரு அறையில் இருக்க விருப்பப்படவில்லை. நான் உயர்ந்தவன், நான் தனி அறையில் தான் இருப்பேன், இல்ல நான் இன்னொரோட சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் இப்படி இருப்பேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு நமக்கு தேவையில்லை. கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளலாம் அப்படிங்கிறத விட கொரோனாவை நாம் மேனேஜ் பண்ண தெரிந்து கொள்ளலாம். அதுவும் ஒரு கிருமி. இத்தனை கிருமிகளை நாம் எதிர்கொண்டோம். டெங்கு வந்தது, எபோலா வந்தது, சார்ஸ் வந்தது, எல்லாத்தையும் தாண்டி நம்ம உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியே கொரோனா வந்துருச்சு, நீங்க சொல்றதையெல்லாம் நானு நினைச்சேன், ஜாலியா இருந்தேன், அப்புறம் கொரோனா வந்துருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு என்ன திட்டாதீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கணும், திருக்குறள்ல ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். விதி, உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, நீங்க எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா நீங்க இதை நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மருத்துவமனையில போய் நீங்க சேர்ந்துக்க வேண்டியதுதான். ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா மருந்தும் இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் எளிதுதான். அதனால் நீங்கள் இந்த கொரோனா சம்பந்தமான பயத்தை விலக்கிவிட்டு ஒரு மூச்சு பயிற்சியையும் கூடியவரை சமூக இடைவெளியை கடைபிடித்துக் கொண்டும் நீங்கள் வாழ்ந்தால் மிகவும் நலமாக வாழலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு சினிமா பாட்டுல வரும், நானா சொன்னது பாதி இனி தானாய் தெரியும் நீதி அப்படின்னு. அது சொன்னது வேற ஒரு சீனுக்காக வரும், அது ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, அடுத்த லைனா நான் சொல்லல, அதுல கடைசியா வரும் நானா சொன்னது பாதி இனி தானாய் தெரியும் நீதி அப்படின்னாங்க. சோ நானாய் சொன்னது பாதி, இதுக்கு மேல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேவையான செய்தித்தாள்களை பிரித்தாலே இந்த நியூஸ் தான் வந்து கொண்டிருக்கும். இன்னும் பொழுது போகலை என்றால் நான் பார்க்க கூடாது என்ற சொன்ன செய்திகளை நீங்கள் போய் பார்க்கலாம், இன்னும் வரும். இருந்தாலும் நீங்கள் பயம் உங்களுக்கு வரும், ஆனால் கொரோனா உங்களுக்கு வராது என்ற வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தது நன்றி டாக்டர். அடுத்தது வந்து கேள்வி நேரம். இப்ப கேள்வி கேட்கிறவங்க வந்து அவங்க ஹைலைட் பண்ணீங்கன்னா நான் வந்து அன்மியூட் பண்றேன், சோ நீங்க வந்து பேசலாம். டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கும் போது கேள்விக்கு பதில் சொன்னதுங்க, அதுக்கப்புறம் எம்டிக்கு சொன்ன எக்ஸாம்ல, இப்ப போய் என்னைய கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறீங்க பாருங்க. ஏதோ ஒரு கேள்வி வந்தது போல. ராமநாதன் பழனியப்பன் அவருக்கு என்ன சந்தேகம்? Can you tell about how to manage vegetable purchase at home? இது நல்ல கேள்வி. அதாவது காய்கறிகளை எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா என்ன பார்க்கணும்னா, உயிரற்ற பொருள்களில் இந்த இது வந்து ஒரு அதிகபட்சமா வந்து 6 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக்ல மட்டும் ரொம்ப நேரம் இருக்கும், அது மாதிரி இந்த டேபிள் சர்ஃபஸ்ல இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரிதான், காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவ முடியாது. காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சோப்பு போட்டு நம்ம கழுவ முடியாது. காய்கறிகளை வாங்கி அட்லீஸ்ட் அதை வெறும் தண்ணியில கழுவலாம்ல, வெறும் தண்ணியில நீங்க கழுவலாம். கழுவிய பிறகு உங்கள் கையை சோப்பு போட்டு கழுவுங்கள். காய்கறியை நீங்க சாப்பிடும் பொழுது அதை வேக வச்சு சமைச்சுதானே சாப்பிடுவீங்க. பச்சை காய்கறிகள் இப்ப நம்ம சாப்பிட போறது இல்ல, அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்தது இல்ல. முதல்ல பச்சை காய்கறியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் வேக வச்சு சமைச்சுதான் வந்து சாப்பிடுறாங்க. அதனால நீங்க காய்கறியை வாங்குவதற்காக நீங்க ரொம்ப அப்படியே ஆன்சியஸ் ஆகி ஒரு பதட்டப்பட்டு இதை வாங்கலாமா தொடலாமா அப்படின்லாம் நம்ம நினைக்காம, அப்படி நினைக்கும் போது நீங்க கையுறை அணிந்து காய்கறியை வாங்கலாம். காய்கறியை வந்து ஒரு தண்ணி சட்டிக்குள்ள வச்சுட்டு நீங்க வந்து உங்க கிளவுஸை கலட்டிடலாம். ஆனா கலட்டின கிளவுஸை நீங்க டிஸ்போஸ் பண்ணணும். அதை வந்து காய்கறியை தண்ணீரில் கழுவி விட்டு காய்கறி சமைக்க போய்விடும், நீங்கள் கை கழுவ போக வேண்டும், அவ்வளவுதான். காய்கறி வாங்குறதுல நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. நியூஸ் பேப்பர் மேல லைசால் ஸ்ப்ரே அடிச்ச ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நியூஸ் பேப்பரை நம்ம படிச்சுட்டு, அதான் கரெக்டா ஒருத்தர் நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அது நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல நியூஸ் தான் பயங்கரமா வரும், கொரோனா பயங்கரமா வராது. அதுக்கு வரக்கூடிய ரூட் எல்லாம் அதுக்கு தெரியும். கொரோனா வந்து நியூஸ் பேப்பரை போய் பிடிச்சவங்களை வரப்போதா என்ன, அதுக்கு பல வழி இருக்கு. அதான் காத்துல வர்றதுக்கு வழி இருக்கும் போது ஏன் நியூஸ் பேப்பர்ல போய் கிடக்கணும்? நீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதுல எல்லாம் ஒன்றும் பரவாது, அதுல எல்லாம் பரவாது. எப்படி இருந்தாலும் அது நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க பாருங்களேன், நியூஸ் பேப்பர்ல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் நான் உங்களுக்கு சமாதானப்பட்டிருக்கு சொல்றேன். ஏன்னா இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் இல்லை அப்படின்னு பதில் சொல்ல மாட்டேன். இருக்கு,
இருக்குன்னு உங்களை மிரட்டுறது வேற. ஆனா நான் என்ன சொல்றேன் பாருங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு எப்படிங்க பரவ முடியும்? ஒண்ணு நியூஸ் பேப்பர் இருமணும், இல்ல நியூஸ் பேப்பரே தும்மணும், அப்ப நீங்க பக்கத்துல இருக்கணும் முகக்கவசம் போடாம, அது வந்து டபுக்குன்னு உங்க மூக்குக்கு பரவணும். நியூஸ் பேப்பர் ரெண்டையும் பண்ண போறது இல்ல. அடுத்து நீங்களே அந்த கொரோனா இருக்கிற பக்கத்தை தொட்டு நீங்களே உங்க கையில அதை எடுத்துக்கிட்டு நீங்களே உங்க மூக்குக்குள்ள கொண்டு போய் நீங்க வைக்கணும். அதை நீங்க வைக்க போறதே இல்லை, அப்புறம் பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்க நியூஸ் பேப்பரு காய்கறிகள்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் பேசலாம், ராமநாதன் பழனியப்பன் பேசலாம். ஒரு கொரோனா வந்த பீரியட்ல இருந்து நான் வந்து லிப்ட்ல போறதே இல்ல, 90% லிப்ட்ல போகாம ஸ்டெப்ஸ் தான் ஏறி இறங்குறேன். ஒரு நாளைக்கு அப்ராக்ஸிமேட்லி 175 ஸ்டெப்ஸ் அப் அண்ட் டவுன், 350 ஸ்டெப்ஸ். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு செல்ஃப் செக் எடுத்துக்கலாமா? செல்ஃப் செக் எடுத்துக்கலாமா டெய்லி பேசிஸ்ல? ஐ டோன்ட் ஹேவ் கொரோனான்னு சொல்லி இத அப்படி சொல்ல முடியாதுல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது, உடம்பு நல்லா இருக்கும். அத ரெகுலரா ஸ்டார்டிங்ல ஏறும்போது கஷ்டமா இருந்தது. இல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணணும், லிஃப்ட்ல இதுக்காக போய் 175 படி ஏறும்போது, 100 படி ஏறும்போது திணறனா இன்னும் 75 தானேன்னு போகாம லிப்ட்லங்க, நீங்க சும்மா பாக்கெட்ல பேனா இருக்கும்ல, நிறைய பேர் அதை அதுக்குன்னே ஹேண்டில் பண்றதுக்குன்னே நிறைய பாயிண்டர்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். பேனாவை எடுத்து பேனாவோட பின்பக்கத்தால நீங்க லிப்ட் பட்டன் அமுக்கணும், போயிடணும். திருப்பி பேனாவை நீங்க உள்ள வச்சிட போறீங்க. எப்படி நீங்க பேனாவோட பின்பக்கத்தை வச்சு மூக்கு சொரிய போறதும் இல்லை, அதை வாய்க்குள்ள வைக்க போறதும் இல்லை, கண்ணை நோண்ட போறதும் இல்லை. ஸோ பேசாம அந்த பேனா பாட்டுக்கு பாக்கெட்ல இருக்கும். இதுக்குன்னு நிறைய பேர் ஒன்னு என்ன பண்ணுவான், பாயிண்டர் விக்கிறேன்னு அதையும் மார்க்கெட்டிங்ல இறங்கிடுவாங்க. நீங்க சும்மா ஒரு பேனா ஒண்ணும் இல்லையா, நீங்க கையில வச்சிருக்கிற உங்க ஒரு துணியை வந்து தொட்டுக்கிட்டு கட்டவரலால அப்படியே அமுக்க வேண்டியதுதான். அதை இதெல்லாம் நம்மளா பண்ணிக்கிற டெக்னிக் தான். அது மாதிரி கதவை வந்து நம்ம என்ன பண்ணணும், முட்டிகையால எல்போவால கதவை திறக்கணும். இப்படி திறக்க கூடாது, திறந்தா அந்த கையை தானே கொண்டு போய் நம்ம மூக்குல வைப்போம். முட்டிகையால திறக்கணும். இப்ப நான் எல்லா கதவுக்கும் திறக்கிறதுக்கு கீழே ஒரு சின்ன பட்டன் மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன், அதாவது ஷூவால அதை இழுக்கிற மாதிரி லீவர் மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்மளா பண்ணிக்கிற மாடிஃபிகேஷன் தான். பட் நீங்க என்ன பண்ணினாலும் அதுக்குதான் நான் அடிப்படை பிரின்சிபலை சொல்றேன், கையை கொண்டு போய் முகத்துல வைக்க கூடாது. மத்தபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது ரொம்ப பழக்க தோஷமா போயிடுச்சு, ரொம்ப காலமா பண்ணிட்டே இருந்தாலும் டக்குன்னு நிறுத்த முடியாது. இதான் வந்து பழக்கத்தை விடுறதுதான் பெரிய கஷ்டம், அடிக்ஷன் மாதிரி. அதை செய்யக்கூடாதுங்கிறதுதான் நம்ம முகக்கவசம் போட்டுக்கிறோம், மாஸ்க் நம்ம போடுறது. அப்படியே தெரியாம கொண்டு போய் மூக்க கழிச்சிட்டாலும் அப்படியே இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் கொரோனா வர வாய்ப்பு இல்லை. அதனால வந்து நம்ம வீட்டுல நுழைஞ்ச உடனே கையை கழுவிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நீங்க நினைச்சபடி பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீட்டுக்கு வந்து கிருமி நாசினின்னு சொல்ற டிஸ்இன்ஃபெக்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ல ரொட்டீனா நாங்க லைசால் ஹைபோக்ளோரைட் அதெல்லாம் நாங்க ஸ்ப்ரே பண்றோம், அது வந்து வீட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மருத்துவமனைக்கு நாங்க பண்ணணும், ஒரு நாளைக்கு 3 தடவை நாங்க பண்றோம் எல்லாத்துலயும், அதுவும் தேவையில்லை. இப்ப வாய் காது வாய் கண் மூக்கு மூலமா தான் பரவுதுன்றீங்க, காது மூலமாவும் பரவுமா? அது காது மூலமா, கொரோனாக்கு ஏதோ காதை பிடிக்கல இது வரைக்கும், அதனால அது காது வழி போக மாட்டேங்குது. அது என்ன மீனிங்னா, அது மூச்சுக்குள்ளாய கானர் பண்ணுது. சோ இந்த கண்ணு மூக்கு இது வழியா போறது வந்து ஈஸி அத கொரோனாக்கு. கொரோனா எல்லா வழியா ஸ்கின்ல எங்க வேணாலும் பரவலாம், காமனஸ்ட் சைட் நம்ம சொல்றோம், கையில இருக்கும். இல்ல இப்ப நீங்க அதாவது தோல்ல கூட அது பரவும், வழுக்கத்திலையில அதிகமாக பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரிசர்ச்ல என்ன வேணாலும் வரும், ஆனா அதை நினைச்சு நான் பயப்படல, நீங்களும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன், அந்த கொரோனா உட்காந்தா வலிக்கு விட்டு விழுந்துடும் அப்படிங்கிறேன். அதனால அதுவும் நம்ம பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான், இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு. இது வந்து என்னன்னா, அது அந்த மாதிரி போறது இல்லை. நான் சொல்றது மெஜாரிட்டி போற ரூட்டை சொல்றேன், இப்படிதான் போகணும் அப்படின்னு. அதுக்கு அது ஒரு வழி வச்சிருக்கு, இப்படிதான் போகணும்னு. அதுக்கு திடீர்னு இந்த பக்கம்லாம் நம்ம அடைச்சிட்டோம்னா காது வழியா அது வழி கண்டுபிடிக்கலாம். இது நீங்க மூக்கு அடைச்சிட்டாங்க, காது வழியா போனா அதுக்கு ரொம்ப சர்க்யூட்டஸ் ரூட்டு, காது வழியா போய் தொண்டைக்கு போய் தொண்டையில இருந்து கீழே இறங்கணும், நேரம் இறங்க முடியாது அதால. அதனால அது வாய்ப்பு கம்மி. இப்ப வேக்சின் வந்து இப்ப இந்தியால இந்த பயோகான் வந்து ஐடிஓ லிம்பூஸ் ஒரு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதா சொல்றாங்களே, அது என்ன எஃபெக்ட் வந்துருச்சு? அதெல்லாம் இப்ப நீங்க இந்த வேக்சின் வர்றதெல்லாம் எங்களை விட உங்களுக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா நாங்க டாக்டரா இருக்கிறதுனால மெடிக்கல் புக்ல வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு பட்டன் வாட்ஸ்அப் தட்டி விட்டா வந்துடும். அதனால அது அந்த ஸ்கீம்கள் வந்து நிறைய. இன்னும் என்னன்னா, நாங்க சொல்றது இப்போதைக்கு இருக்கிற எல்லாம் ட்ரையல்ல தான் இருக்கு.
ரெண்டு பேருக்கு அதை இங்க போட்டாச்சு அப்படிங்கிறாங்க, ஸ்டேட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, ரஷ்யால ட்ரை பண்றாங்க. இப்ப வந்து இது யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி இப்ப இது அவசரத்துல இது போயிட்டு இருக்கு. பட் மருத்துவனா நான் நினைக்கிறது அதுக்கு சில ட்ரையல்லாம் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி டக்குன்னு எல்லாம் ஒரு வேக்சினை வெளியில விட முடியாது மனுஷனுக்கு போடுறதுக்கு. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு செய்திகள் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு. மருத்துவர்கள் ஒத்துக்கிறது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் ஒத்துப்போம். என் கணக்குக்கு அது டிசம்பர் வரைக்கும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்தன்டிகேட்டட் வேக்சின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டிசம்பர்ல வந்தாலே இது சீக்கிரம். ஏன்னா ஹியூமன் ட்ரையல்னு ஒண்ணு பண்ணணும், அது ஹியூமன் வாலண்டியர்ஸ்லதான் அவங்களால பண்ண முடியும். அதனால அது அவ்வளவு சீக்கிரம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எஃபிஷியன்சின்னு பாக்கணும்ல. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய தற்காப்பு நடைமுறைகள் நம்ம பண்ணத்தான் வேணும். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் 2021ல லாக்டவுன் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மேபி ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மீட்டிங் வச்சிருவோம் மஸ்கட்ல. அது இப்ப சொல்லி மஸ்கட்டுக்காக ஒரு ஐடியா பண்றதா? சரி, ரைட். எப்ப வேணாலும் நீங்க இப்ப வரனாலும் வரலாம், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் திறக்குது அது சேஃபா கிட்ஸுக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் வந்து இப்ப 2 வருஷம் ஆகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம வச்சோம்னா அந்த கொரோனா சரியாக 2 வருஷம் வந்து பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம நம்ம இருக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல ஒரு டிஸ்டன்சிங் அம்பரலான்னே ஒண்ணு வச்சிருக்காங்க. டிஸ்டன்சிங் அம்பரலான்னா அந்த பிள்ளைக்கு ஒரு கேப் மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. அதுல வந்து ஃபேன் மாதிரி, அது ஃபேனோட சென்டர் ஸ்பாட் மாதிரி அந்த கேப் மாட்டியிருக்கும். அதுல 3 விங்ஸ் வச்சிருக்காங்க சோசியல் டிஸ்டன்சிங்காக. ஒரு 2 அடி அந்த விங்ஸ் இருக்கும். அப்ப இன்னொரு புள்ள பக்கத்துல வந்து அது டிங்குன்னு அதுல இடிச்சுக்கும், பக்கத்துல வராது. நம்ம அடல்ட் கூட என்ன சொல்றோம், நீங்க குடை எடுத்துட்டு போங்க. நீங்க குடை எடுத்துட்டு போனா எப்படியும் 1-2 அடியாவது தள்ளி தானே வருவான் ஒருத்தன், இல்லாட்டி குடையால குத்திடுவீங்க அப்படின்ட்டு. அதனால அந்த ஸ்கூலுக்கு வந்து உங்க இதுல ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம இதுக்காக பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்க வேண்டிய அளவிற்கு இது பயமான விஷயம் கிடையாது. ஆனா வந்து 2 வயசுக்கு கீழே இருக்க குறைந்த குழந்தைக்கு தான் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்க டிராப் பண்றது, கார்ல டிராப் பண்றீங்க, கார்ல இருந்து அழைச்சிட்டு வரீங்கன்னா பெட்டர். எப்படி அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க சோசியல் டிஸ்டன்சிங் எப்படி மெயின்டைன் பண்றது குழந்தைங்களுக்கு நடுவில் அப்படின்னு. நாங்களாமே இப்ப எங்களோட கான்பரன்ஸ் ஹாலில் நான் ஒவ்வொரு சேராக எடுத்துட்டோம், ஆல்டர்னேட் சேர் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ எங்களுடைய டாக்டர்ஸ் மீட்டிங்கையுமே நாங்கள் வந்து 50% கட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு. ஏன்னா நம்ம இதை ரொம்ப நகாலமா நம்ம மூடிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால அந்த ஸ்கூலுக்கு போறத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஒண்ணு, இன்னொன்னு கட்டு ஊண்டு இருந்தா அது வழியா கொரோனா போகுமாங்கிறாங்க. அது நல்லா இருக்க ஊண்டுலயே அது போகும். பட் கட்டு ஊண்டுங்கிறது இல்லை, அந்த என்வலப்பை கலட்டுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு செல் கிடைக்கணும். அது அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கொரோனா கிருமி எப்படி வேணாலும் பரவும். டைரக்ட் ரத்தத்துல போகுது அப்படின்னு நம்ம போறது மூச்சு குழாய்க்குல போய் தான் அது இது வரைக்கும் ரத்தத்துல போகுது, இல்லாட்டி தாயோட தொப்புள் கொடியா வழியா தான் அது வருது. இப்போ ஒரு கேள்வி நான் பார்த்தேன், வீட்டுல வந்து ரெசிஸ்டன்ஸ் பவரை எப்படி ஏத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுல ரெசிஸ்டன்ஸ் பவரை ஏத்திக்கிறதுனா நீங்க யாருக்கிட்ட இருந்து யாரு தப்பிக்கணும் அப்படிங்கறது தெரியல. கொரோனாவாக இருந்தால் வீட்டுலதான் நான் கொரோனா வராதுன்னே சொல்றேனே, வீட்டுல கொரோனா இருக்க வர வாய்ப்பு இல்ல. நீங்க அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம பண்டை கால உணவு பழக்க வழக்கங்களில் அந்த இஞ்சி அப்புறம் பெப்பர் மஞ்சள் இதெல்லாம் வந்து நல்லது. பெருங்காயம் கூட உண்டு அசப்போட்டா, பட் ஜிஞ்சர் டீ ஒண்ணு குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சுக்கு காஃபி, பெப்பர் சூப் இதெல்லாம் வந்து ஒரு இது, அதாவது காக்டெயில் மட்டும் டச்சே பண்ணிடாதீங்க, அது வந்து ரொம்ப பாதிப்பை அதிகப்படுத்தும். அதுவும் இந்த லிவர் டிசீஸ், ஆல்கஹால் எடுக்கிறது, கிட்னி டிசீஸ் இதெல்லாம் வந்து பாதிப்பை அதிகப்படுத்தும், அது பண்ணக்கூடாது. உடம்புல வந்து நம்ம லெமன் பேஸ்டு ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக, நெல்லிக்காய் லெமன். அதுக்காக நான் வந்து வேற ஏதாவது அந்த குளிரூட்டப்பட்ட பானங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லிடாதீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு. யோகால கூட ரெசிஸ்டன்ஸ் தரக்கூடிய யோகா இருக்கு, அதுவும் பண்ணலாம். டாக்டர், நான் மஸ்கட்ல இருந்து கணேசன் பேசுறேன். மஸ்கட்ல இருந்து கணேசன், அதாவது இங்க வந்து கார்ல வந்து போறதுக்கு அலோ பண்றாங்க. இப்ப கார்ல போகும்போது எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுக்கணுமா இல்ல
ஆக்சுவலா இல்ல கார்ல போ எல்லாரும் சேர்ந்து போக கூடாதா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இப்ப இதுவும் பாருங்களேன், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இதுக்குதான் நான் வந்து பிரின்சிபலா சொல்றேன், நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நாலு பேரும் உங்க வீட்டு ஆளுங்க. ஏன்னா நாலு பேருக்கு மேல கார்ல போடுறதும் அட்வைசபிள் இல்ல, டிஸ்டன்சிங் பிரச்சனையா வரும். நாலு பேருக்குமே வியாதி இல்லை அப்படின்னா இந்த மாஸ்க் போடுறீங்க போடலைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க விண்டோஸ் வந்து ஏத்தி தான் வச்சிருப்பீங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இதை வந்து ஒரு கூட்டம் போக்குல சொல்லக்கூடாதுங்கிற கதை நான் உங்களுக்கு அடிப்படையா சொன்னேன். சும்மா மாஸ்க் போடுங்கன்னா உங்களை நான் 24 மணி நேரமும் மாஸ்க் போட சொல்லல. எங்க உங்களை தற்காத்துக்கணுமோ அங்க மாஸ்க் போடணும். அப்ப வந்து நீங்க கூட்டத்தை பாக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாஸ்க் எடுத்து போடணும். கூட்டமா இருந்தா நாலு பேரு நீங்க உங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து சிம்டம் இல்லாம இருக்கீங்க, யாருக்கும் கொரோனா இல்ல ஜுரம் இல்ல. இன்னைக்கு தேதிக்கு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஜுரம் தாங்க. ஏன்னா இருமல் எல்லாருக்கும் சும்மா கூட ஒரு இருமல் வரும், நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு இருமல் இருமலாம். இருமல் வந்து நடிக்கலாம், கொரோனா இருக்குங்கிற மாதிரி நடிக்கிறவன் அவன் வந்து இருமி காட்டலாம், ஆனா இந்த ஃபீவரை உருவாக்கி காட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு ஜுரம் இருந்தால் நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட போறீங்க. சாதாரணமா போகும்போது காருக்குள்ள நீங்க மாஸ்க் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தனியா போறீங்க நிச்சயமா மாஸ்க் போட வேண்டாம், சும்மாவே போகலாம். ஆனா இதை வந்து பயமுறுத்தணும், உங்களை நான் பயமுறுத்தணும்னு சொன்னா நான் எப்படி சொல்லணும்? யாரோ ஒருத்தர் நீங்க கதவை திறக்கும் போது பக்கத்துல இருந்து அவங்களுக்கு கொரோனா இருந்து அதுல இருந்து அவர் சுவாசிக்கிறதுல இருந்து உங்க காருக்குள்ள இருந்து நீங்க மாஸ்க் போடாத போது அது உங்களுக்கு போயிட்டான்னு நம்ம தலையை சுத்தி மூக்க தொடலாமே ஒழிய ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க கார்ல போறது நல்லா தைரியமா மாஸ்க் போடாம போகலாம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இங்க நிறைய பேர் வந்து இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்து கபசுர குடிநீர் வந்து குடிக்கிறாங்க, அதாவது கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி டெய்லி குடிக்கிறாங்க. அது மாதிரி குடிக்கலாமா இல்ல அது வந்து நல்லதா அப்படின்னு? இல்ல இது வந்து நான் சொல்றேன் பாருங்களேன், இது வந்து என்னுடைய துறை சம்பந்தப்பட்டது இல்ல. அது வந்து சித்த வைத்தியர்கள் வந்து இப்ப கபசுர குடிநீர் பரிந்துரைக்கிறாங்க, அந்த இதை வந்து நாங்க ரைட் அண்ட் லெப்ட் நாங்க கொடுக்குறோம் எல்லாருக்கும். இதை என்ன லண்டன்ல கூட என்ன கேட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த மருத்துவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பட்டு ஒரு மனிதன் உயிர் பயத்தின் மீது ஓடும் பொழுது அவன் கோயில்ல போய் மந்திரிச்சா சரியாகும்னு சொன்னா கூட அவன் போவான், நம்ம அதை தடுக்க கூடாது. ஏன்னா அது மனசு சம்பந்தப்பட்டது, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மனசு சம்பந்தப்பட்டது. கபசுர குடிநீர் என்பது நன்றாக படித்த சித்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. அது அவங்க வந்து இது கொரோனாவுக்கு நல்லதுன்னு எந்த காலத்திலயும் அவங்க சொல்லல. எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலு, நான் வந்து அந்த இலக்கியத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்னுடைய பார்வையை நான் மாத்திக்கிறேன், அந்த கபசுர குடிநீர்னால எந்த சைடு எஃபெக்டும் வரல. சோ எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு வருத்தப்படுறதை விட சைடு எஃபெக்ட் இல்லைன்னு நம்ம சந்தோஷப்படலாம். இயற்கை வைத்தியர்கள் ஒரு இம்யூன் பூஸ்டிங் ஜூஸ் அப்படின்னே நம்ம வந்து கொடுக்குறாங்க அவங்க, இம்யூன் பூஸ்டிங் ஜூஸ் அப்படின்னு. அது எனக்கு பிடிச்சிருக்கு கபசுர குடிநீரை விட. ஏன்னா கபசுர குடிநீர் கசக்குது, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இனிக்குது இவங்க கொடுக்கறது. ஏன்னா அதுல இவங்க தான் அதிமதுரம் கலக்குறாங்க போல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொன்னு, ஆதி காலத்துல நம்ம சும்மா சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தோம், பண்டை காலத்துலயும் சண்டை வந்திருக்கு. நான் எல்லார்ட்டையும் அதை தான் சொல்லுவேன், எத்தனையோ பேர் கத்தியால் குத்தப்பட்டிருப்பார்கள். ஏன்னா சண்டையெல்லாம் நடந்திருக்குல்ல, ராஜாவுக்கு ராஜா சண்டை நடந்திருக்கு, கத்தியால குத்திருப்பாங்க, மண்டையில உடஞ்சிருக்கும், எப்படியோ அவன் இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் இல்லாம தானே சரி பண்ணியிருக்காங்க. அப்ப பச்சிலை இருந்திருக்கு. இப்ப நான் வந்து பச்சிலையை போட்டா முட்டாத்தனா அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு பச்சிலையை பத்தி தெரியலைன்னு அர்த்தம். பச்சிலையை பற்றி தெரிஞ்ச ஆளும் இல்லை, எனக்கு பச்சிலையை பத்தி தெரியல, ஏன்டா வம்பு, தெரிஞ்ச மாத்திரையே சாப்பிடலாமேன்னு நான் போறேன். நாங்க இன்னும் ஹோமியோபதியில ஆர்சனிக் ஆல்பம்ங்கிற மாத்திரையும் நாங்க கொடுக்குறோம், ஹோமியோபதியில ஆர்சனிக் ஆல்பம் கொடுக்குறோம். இது எப்படின்னா ஒரு வியாதியை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது இது பெருசா அது பெருசா அதுக்கு சரியானலாம் நம்ம கேட்க முடியாது. ஒரு வைத்தியத்தை பண்ணணும். இப்ப நிறைய பேர் நான் அந்த டாக்டர் மீட்டிங்லயே சொன்னேன்னா, இப்ப எங்ககிட்ட யாராவது ஊசி போடுங்கன்னு கேட்டா நாங்க ஊசி போடுறோம், ஊசி தேவையே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அவன் கேக்குறானே அதை நாங்க பிளாசிபோன்னு சொல்றோம். ஒரு மனசாந்திய கொடுக்கணும். நிறைய பேரு இந்த நான் இது பண்றேன் அது பண்றேன்னு நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கை வைத்தியம் பண்றாங்க, எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். சும்மா பண்ணுவான் ஒரு சந்தோஷம். இப்ப ஜோசியன் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு 6 மாசத்துல நீங்க நல்லா வந்துருவீங்க கணேசன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க? 6 மாசம் நீங்க என்ன எதுவும் கேட்க மாட்டீங்க, அது வரைக்கும் சும்மா தானே இருக்கணும். 6வது மாசம் என்கிட்ட கேட்டீங்கன்னா அது அப்படித்தான் கூட குறைச்சு 1 மாசம் வரும், நல்லா வந்துருவீங்க. அந்த பேச்சு தான் அதுல முக்கியம், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணல. கபசுர குடிநீர் பிடிச்சிருந்தா குடிங்க. அதுல பாருங்க, அந்த கபசுர குடிநீரை குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வருது, இதை நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கலாம், நீங்க ஏக சந்தோஷமா குடுறாப்பா, நானும் குடிக்கிறேன்,
அப்படி எனக்கு தெரிஞ்சு கபசுர குடின்னா லிட்டர் கணக்குல குடிக்கிறவங்களா இருக்கான். அதுக்கு அவங்க டோஸே 60 ml தான் சொல்றாங்க. அதுல லிட்டர் கணக்குல அவன் நினைக்கிறான் அதை குடிச்சா நமக்கு ரொம்ப சுபமா இருப்போம் போல இருக்கு. அதெல்லாம் வைத்தியர்களுடைய பரிந்துரைப்படி அவங்க குடுக்கறது இல்ல. நாங்க கரெக்டா சித்தா டாக்டருங்களே விட்டு நாங்க குடுக்க சொல்றோம். ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் கிட்ட இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு ரவுண்ட் அங்க போய் சித்தா குடுத்துட்டு வரட்டுமே. மக்களும் ஹாப்பியா இருக்காங்கல்ல, நமக்கு ஹாஸ்பிட்டல்ல கபசுர குடுக்குறாங்க, இது குடுக்குறாங்க, எல்லாமே குடுக்கலாம். நெல்லிக்காய் எனக்கு தெரிஞ்சு விட்டமின் சி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. விட்டமின் சி அதை வந்து நாங்க வந்து 6 gram போட்டா எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகப்படுத்துதுங்கிறாங்க. பட் டேப்லெட் வந்து 500 mg தான் அவைலபிளா இருக்கு. அப்ப 12 times நம்ம கொடுக்கணும், யாரும் அப்படி கொடுக்கறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப விட்டமின் சி ரெகுலராகவே நமக்கு நெல்லிக்காயில இருக்கு, இந்த லெமன்ல இருக்கு, சாத்துக்குடியில இருக்குன்னு சொல்லும் போது நம்ம டெய்லி ஒரு கப்பு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போயிட வேண்டியதானே, கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அப்படி பண்ணலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் நாங்க சொல்றது, அது வந்து ஒரு ட்ரேஸ் அளவு தான் வந்து பாடியில இருக்கும். ஆனா அந்த ஜிங்க் வந்து அந்த ஒரு சிறு துளி அளவு இருக்கிறது கூட உடம்பில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. அதெல்லாம் ப்ரூவன். ஜிங்க் வந்து நம்மளுடைய என்சைம் ஹார்மோன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றது, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த ஜிங்க்ங்கிறது நம்ம சாப்பாட்டுல கிடைக்கிறத விட நேரடியாக இந்த மாதிரி ஜிங்க் டேப்லெட் மூலமா கொடுக்கறது அந்த தேவையான அளவு உடனே எளிதில் கிடைச்சிரும். அதனால நாங்க வந்து ஜிங்க் மல்டி வைட்டமின் இதெல்லாம் சேர்த்தே கொடுத்துட்றோம். அது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரை. ஜிங்க்னே வெளியில அவைலபிளா இருக்கு, ஜிங்க் மல்டி வைட்டமினோட சேர்ந்த இதுவும் இருக்குது. பிராண்ட் சொல்லக்கூடாதுங்கிறக்கா நான் சொல்லாம இருக்கேன், அப்புறம் அது மாத்திரைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போயிடும். இது யாரோ ஆர்டிபிஷியல் வைரஸா நேச்சுரல் வைரஸ், நேச்சுரல் வைரஸான்னு கேட்டிருக்காங்க. வைரஸ் எல்லாம் நேச்சுரலா ஆர்டிபிஷியலாங்கிற தீசிஸ்க்குள்ள நம்ம போய் அதனால நமக்கு ஏதாவது நடக்க போகுதான்னு பாருங்க. இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், அதெல்லாம் அதுவா வந்த வைரஸ் தான், இந்த உருவாக்கப்பட்டது இருவாக்கப்பட்டதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு வைரஸ் அவ்வளவுதான். அப்புறம் இந்த மெடிசின்ஸ் வேக்சின் வந்து August 15th வந்துரும், September 15th ரிலீஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வருது. இந்தியால ரிலீஸ் பண்றாங்க, புனேல ஒரு லேபரேட்டரி பண்றாங்க அப்படிலாம் சொல்லி வருது. அதெல்லாம் இட்ஸ் ரியல் நியூஸ் தானா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே. நாங்க வந்து மருத்துவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அது ஜேர்னல்ல வர்ற வரைக்கும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். கேட்டா அது வரைக்கும் நாங்க அதனாலதான் எங்களை வந்து அந்த விஞ்ஞான பூர்வமா இருக்கிறது நாங்க லேட் பிக்கப்பா தான் இருப்போம். அது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது, டிசம்பருக்கு முன்னால அப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அனுமானம். வந்தா ஆச்சரியம்தான், ஏன்னா நான் வந்து அந்த சயின்டிபிக் ட்ரையலும் நான் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷனல் ட்ரையல் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரத்தத்தை உறைய விடாம தடுக்கிற மருந்தை பத்தி தான், அந்த ஹெப்பாரின்னு நம்ம சொல்றதுல தான் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடி ஒன்று பண்ணதுங்க. அதனுடைய ஸ்டடியோட பேட்டர்னே ரொம்ப டஃப்பா இருக்கும். ஒரு ஸ்டடியெல்லாம் நீங்க 6 months முன்னால முடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு மாதிரி பேண்டமிக் ஏதோ போடணும், சீக்கிரம் பண்ணணும், ஏதோ கிடைக்குது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் ஒழிய ஒரு நிரூபிக்கப்பட்ட வேக்சின் அப்படின்னு வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இது யாரோ வணக்கம் சொல்லுங்க. சுப்பிரமணியன் மஸ்கட்ல இருந்து. டு பி ஆன் லைட்டர் சைடு வந்து சொல்லணும்னா, இப்பதான் வந்து இந்த டாக்டரோட வேலையோட அருமை தெரியுது. முக்கியமான காரணம்னா, நம்ம சும்மா படத்துல பார்க்கும் போது அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு போட்டு அவங்க பார்த்திருக்கோம், அதை போட்ட பிறகுதான் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு தோணுது. அவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் போட்டுக்க முடியல போகும்போது கூட, அது அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் டு ஹியூமானிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது நீங்க எல்லாம் ரொம்ப நிறைய பண்றீங்க. வி ஷுட் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஆல் டாக்டர்ஸ் அண்ட் ஆல் த பிராக்டிஷனர்ஸ். அப்ப என்னோட சின்ன டவுட் என்னன்னா, இப்ப ஒரு நீ சொன்ன மாதிரி இப்ப சொல்லிட்டீங்க, இப்ப வேக்சின் பத்தி எனக்கு அவ்வளவா அவங்க ஜேர்னல்ல வந்தாதான் தெரியும் அப்படின்னு. பட் எங்க நாலேஜுக்காக இப்ப சொல்ற மாதிரி நாங்க நிறைய பாத்துட்டே இருக்கோம். இப்ப
இப்ப கூட பார்த்தேன் ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி சினோஃபார்மா ஃப்ரம் சைனாவும் துபாயில ஒரு இதுவும் தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரையல்ங்கிறாங்க. இது மாதிரி எத்தனை ஃபேஸ் முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு வேக்சினேஸ் வரும்? தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சா வந்துடும். அப்படியா? போட்டிருக்காங்க. அதாவது நாங்க என்ன சொல்றோம், இப்ப உங்களுக்கு வந்து தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சுங்கிறத நியூஸோட நீங்க திருப்திப்பட்டுருவீங்க, தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு அந்த தேர்ட் ஃபேஸோட ரிசல்ட் வேணும்ல, எங்களுக்கு அந்த ரிசல்ட் தான் முக்கியம். இதுல சைட் எஃபெக்ட் ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து ஒரு நாள்ல பண்றது இல்லை. அது 2 மாசம் சைட் எஃபெக்ட் என்ன, 3 மாசம் சைட் எஃபெக்ட் என்ன, 1 வருஷம் சைட் எஃபெக்ட் என்ன. இப்ப நாங்க வந்து போஸ்ட் வேக்சினேஷன் அப்படிங்கறதுல எவ்வளவு ப்ராப்ளம் வருதுங்கிறத நாங்க படிக்கிறோம்ல. அதனால அந்த போஸ்ட் வேக்சினேஷன் வந்து என்னென்ன பிரச்சனை வருது அப்ப வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துதான் முடிவு எடுக்கணும். அதனால நாங்க வந்து வி ஆர் நாட் ஓவர்வெல்ம்டு பை திஸ் ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கறக்கா பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் முதல்ல சொன்னதை மாத்திருக்கோம். ஏன் இப்ப இந்த கொரோனாக்கே முதல்ல நாங்க வென்டிலேட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கன்னா டாக்டரை சொல்றேன், இப்ப நாங்க வென்டிலேட் பண்ணாம ஐப்ளோ நேசல் ஆக்சிஜனுக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெபாரின்ங்கறத நாங்க கொடுக்க மாட்டோம், ரத்தம் உறையாம இருக்கிற மருந்தை. இப்ப ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அதைத்தான் போடுறோம். சோ வந்து இது இதுல என்னன்னா, என்ன அன்னைக்கு இப்படி சொன்னாங்க இன்னைக்கு இப்படி சொன்னாங்கன்னு சில பேர் டாக்டரை குறை சொல்ற மாதிரி பாப்பாங்க. விஞ்ஞானம்ங்கிறது வளர்ந்துகிட்டே வரும், தப்ப கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு திருத்திக்கிட்டே போறதுதான் விஞ்ஞானம். இந்தியாவுக்கு லேட்டா வந்தது, நாங்க தயாராயிட்டோம். மத்தவங்களுக்கு நடக்கிறத பார்த்து பார்த்து இந்தியால டாக்டர்ஸ் தயாராயிட்டோம். இன்னைக்கு நான் புதுக்கோட்டையில உட்காந்துக்கிட்டு எல்லா மருந்தும் இருக்குன்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அது யூகேல கேட்டாங்க, இதெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் எங்கிட்ட இருக்கு. இது வந்து நீங்க புதுக்கோட்டை பின்தங்கிய பகுதி, உங்களுக்கே செட்டிநாட்டு பகுதி அப்படி தெரியும்ல, இதுல நம்ம எல்லா மருந்தும் வச்சிருக்கோம். அப்புறம் என்ன மருந்து தானே இது, முன்னால வந்து அப்படியே ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா அது வந்து பிரைவேட்ல இருக்கும் மேலை நாடுகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மேலை நாடுகளை விட இந்தியா வந்து நல்லா தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு மெடிக்கலி. நீங்க வந்து அந்த நகைச்சுவை பேச்சுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் ஒரு டேப்லெட் மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி கணேஷ்க்கும் அவங்க சுப்ரமணியன் சொல்றேன், மோர் தென் இந்த கொரோனா பத்தி பேசாம எங்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் திரும்பி ஒரு ரொம்ப நகைச்சுவையா கண்ணதாசன் பத்தி பாடலை பத்தி பேசணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா நான் டாக்டரோட சிரமத்தை சொல்றேன், அந்த பிபிஇன்னு சொல்ற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் நம்ம போட்டிருந்தோம்னா ஏசியும் போடக்கூடாது இல்ல, அதை நீங்க 6 மணி நேரம் போட்டிருக்கிறதே கொடுமை. உண்மையில உங்களால ஒரு மாஸ்க் போட முடியலையே, நாங்க 2 மாஸ்க் போடுறோம். அப்படி போகும்போது எங்களோட அந்த N95 மாஸ்க்கு மேல ஒரு 3-layer மாஸ்க் நாங்க போட்டிருப்போம். அது போக கண்ணாடி வேற போட்டிருக்கணும், ஏன்னா கண் வழியா பரவிடும்ல, ப்ரொடெக்டிவ் காக்கிள் போட்டிருக்கணும். இப்ப அதுக்கு ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு வந்துருச்சு, மூச்சு விட சிரமமா இருக்கும், ரெஸ்ட் ரூம் போக முடியாது. ரெஸ்ட் ரூம் போறதுன்னா அது ஒரு நீங்க ட்ரெஸ்ஸை கழுறதுக்கே 2 மணி நேரம் ஆகி போயிடும். போடுறது பழகுறது எங்கேயாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட அதுல வந்து அந்த கொரோனா பரவிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும் மெடிக்கல் ஆபீசர்ஸ்க்கும். ஸோ இவ்வளவையும் தாண்டி இப்ப நான் அதோ நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்களுடைய அருமை இப்ப தெரிஞ்சிருக்கு. டாக்டர், செவிலியர், காவலர், தூய்மை பணியாளர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. நானே நீங்க சொன்னீங்க கோயில்ல நான் பார்த்தேன், கோயில்லாம் இப்ப திறக்கல, அதை நான் வந்து ஒரு கவிதையில எழுதியிருந்தேன், ஆலயங்களின் கதவுகள் அடைபட்டு போனதனால் அடியவரை காப்பதற்கு ஆண்டவன் வரவில்லை, ஆண்டவர் மருத்துவராய் உருமாறி அவனியிலே வந்தாரன அடியார்கள் பேசுகின்றார்னு எழுதியிருந்தேன். அதுதான் வந்து இப்ப நடக்குது. இப்ப வந்து என்னன்னா மூடாத ஒரே இடம் ஹாஸ்பிட்டல் தான். மற்ற இடத்துல ஒரு கொரோனா தொற்று வந்ததுன்னா உடனே அந்த ஆபீஸை மூடி 30% வரணும், 20% வரணும், 50% தான் வரணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஆஸ்பத்திரி முழுக்க கொரோனா நோயாளிகளை வச்சிருக்கிறோம், ஆனா நாங்க வந்து அதை மூட முடியாது. நாங்க வந்து இந்த டைம்ல அதை செய்யறதுக்காகவே நாங்க இருக்கிறோம். இப்ப அந்த பொதுமக்களுடைய உறவு இப்ப நிச்சயமா நல்லா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுல ஒரே ஒரு பெரிய வயித்தறிச்சல் இறந்தால் கூட அந்த உறவினரின் உடல் மேல் விழுந்து கதறி அழ முடியாத ஒரு நிர்பந்தம் இந்த ஒரு இதுல இருக்குது. நாங்க அதை வந்து அதை பேக் பண்றதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாங்க பண்ணுவோம். ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை அப்படின்னா பையன் பக்கத்துல இருக்க முடியாது, ஒரு வியாதிக்கு அட்டெண்டர் கூட கிடையாது, நாங்க தான் அட்டெண்டரே, எங்க நர்ஸ் தான் அட்டெண்டர், எங்க தூய்மை பணியாளர் தான் அட்டெண்டர். அவங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ கால் போட்டு பேசிக்கலாம், அவ்வளவுதான் நம்ம நடக்குமே ஒழிய. பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் வந்து இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ரெண்டுமே இருக்கு, அவங்களுக்கும் வேற வழி இல்லை போல இருக்கு, எங்களுடைய தரமும் உயர்ந்திருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். டாக்டர் கணேசன், அகைன் இன்னொரு க்வெஸ்சன், அதாவது
இந்த கோவிட் 19 வந்து பாசிட்டிவா ஆகி அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியானதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா திருப்பி வராதுங்கிறது வந்து கன்ஃபார்ம்டா சேஃப் ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வராது. இல்ல அப்படி நம்ம வந்து எப்படி அப்படி நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி குறைவு அப்படின்னா, உங்க உடம்புல வந்து ஆன்டிபாடி அப்படிங்கிற எதிர்ப்பு சக்தி திரவம் உற்பத்தி ஆயிருது. அதாவது இது ஆன்டிஜென்ங்கிற கிருமி உங்களை தாக்கும் போது உங்களுக்கு ஆன்டிபாடிங்கிறது வந்துருது. ஸோ ரெண்டாவது முறை அது உங்களை தாக்கும் போது உங்க உடம்புக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நம்ம மாட்டிக்கிட்டது என்னன்னா, இது என்னன்னே உடம்புக்கு தெரியல, தெரிஞ்சா அதுவே சமாளிச்சிடும், டாக்டர்லாம் தேவையில்ல, டக்கு டக்குன்னு அதுவே கண்டுபிடிச்சு என்னடா நெகட்டிவ் போடலாம் அப்படின்னு போட்டு அதுவே சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போயிடும். இப்ப அதுக்கு என்னன்னு தெரியல. இதுல என்னன்னா, இது கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்பு கணிச்சிரும், நம்ம உடம்புல இருக்கிற இதை வந்து அந்த டி செல்ஸ் இருக்குது, லிம்போசைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அதுக்குள்ள எதிர்ப்பு திரவங்களை இது போட்டு வைரஸை கொன்றும் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்ல முடியாது. உடனே வைரஸும் கண்டுபிடிச்சிரும், டேய் இது என்னடா பண்ணுது, இது என்னத்தையோ பாக்குறான்னு அதனுடைய ரூபத்தை அது மாத்திக்கும். இப்ப இந்த வைரஸோட ஒரு 10 தரத்துக்கு மேல மாத்திருச்சு உருவத்தை. அந்த மாத்தக்கூடிய திறமை இருக்கிறதுனாலதான் அது ஜெயிக்குது. டெங்கு முதல்ல 1 தரம் வந்தா திருப்பி வரவே வராதுன்னு இருந்தோம். இப்ப டெங்குலயே 5 டைப் வந்துருச்சு அப்படிங்கும் போது, ஒரு டைப்பு தாக்குனா இன்னொரு டைப்பு வருது. ஸோ இது வந்து இந்த இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். கிருமியை ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம், அது வாழணும்னு கிருமி நினைக்கும். இந்த சண்டை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுல வந்து இப்ப ஒரு சாட்ல நான் க்வெஸ்சன் பார்த்தேன், நீங்க யாராவது ஒரு மாடரேட்டர் வச்சிருந்தா ஈஸியா இருந்திருக்கும். கோவிட் வந்தால் இந்தியாவில எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிக்கங்கன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய அனைத்து ஆஸ்பத்திரிகளும் எல்லா திறமையை கொண்ட மருத்துவர்களையும் மருந்துகளையும் வைத்து கொண்டுதான் இருக்கின்றன. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா நான் சொல்லணும்னா, அரசு மருத்துவமனை எதுல வேணாலும் நீங்க கண்ண மூடிக்கிட்டு போய் அட்மிட் ஆகலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த மருத்துவமனையில் வசதி இல்லாட்டி டக்குன்னு அவங்களே கொண்டு போய் இன்னொரு ஆஸ்பத்திரியில ஆம்புலன்ஸ்ல இறக்கி விட்டுருவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை கண்டுபிடிங்க. வென் டு சி ஆர் கன்சல்ட் த டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அந்த கேள்வியே புரியல. உங்களுக்கு சிம்டம் வந்தா நீங்க டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே, சிம்டம் வந்தப்பறம் எப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வென் டு சி த டாக்டர் இஃப் யூ ஹேவ் சிம்டம்ஸ்னு. சிம்டம் அந்த உடனே நீங்க போயிடணும். இப்ப இருக்க தேதிக்கு நீங்க டிலேயே பண்ணக்கூடாது. இத வந்து இப்ப இருக்க இதுக்கு டிலேயே பண்ணக்கூடாது. சிம்டம் இருமல், சளி, மூச்சு திணறல், ஜுரம், தீராத உடம்பு வலி, அதை 5வதா சேர்த்துக்கிறேன். அந்த முதல் நாள் இது இருந்ததுன்னா உடனே நீங்க வந்து டாக்டர் கிட்ட போகணும். அவரை டெஸ்ட் பண்ணலைனாலும் நீங்களே டெஸ்ட் பண்ண சொல்லிட வேண்டியதுதான். இப்ப எங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் காலையில 10 AM to 1 PM வரைக்கும் யாரு வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். இதுல போய் நம்ம சிம்டம் இருக்கு இல்லைன்னு பார்க்க முடியாது. ஏன்னா வீட்டுல ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கூட இருக்கக்கூடிய கான்டாக்ட் நாங்க சொல்றோம், பிரைமரி கான்டாக்ட், அவங்களுக்கு சிம்டம் இல்லாம கூட கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து சந்தேகம் வந்தாலே டெஸ்ட் பண்ணிடலாம். சார் குட் ஈவினிங் சார், நான் சொக்கலிங்கம் மஸ்கட்ல இருந்து பேசுறேன் சார். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து குஷின் சிண்ட்ரோம், ஆல்ரெடி லங்ஸ்ல வந்து மிடில் லோப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அந்த டியூமர் வந்து மிடில் லோப்ல இருந்ததுன்ட்டு இப்ப அந்த சுச்சுவேஷன்ல இப்ப நான் லியூட்ரிஷன் தெரப்பி எடுக்கிறேன், LU-177 ட்ரீட்மெண்ட், சிஎம்சி வெள்ளூர்ல. இப்ப என்னால அங்க போக முடியல. இந்த சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நாளா அந்த ஸ்மெல்லும் வர மாட்டேங்குது. நீங்க அந்த இது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, ஸ்மெல்லு இல்லாம இருந்தா கூட அது மாதிரி ஒரு சிம்டம் ஃபார் கொரோனான்னு. அதுக்காண்டி இப்போ ஆக்சுவலி இப்போ நான் போன டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவங்க ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, எப்படி இது பண்ணிக்கலாங்க? இல்லை ஒன்றும் உங்களுக்கு அந்த சிம்டமே இல்லையா? அதாவது நான் சொல்றது, கொரோனா வைரஸ் பாதிச்சால் இந்த மாதிரி மூக்கில் வந்து நுகர்தல் திறன் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, மூக்கில் நுகர்தல் திறன் குறைஞ்சதெல்லாம் கொரோனா இல்லை. நீங்கள் அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கொரோனாவில் இது இருக்கும்னு சொன்னதுனால இது இருந்தால் கொரோனான்னு கிடையாது. ஏன்னா நம்ம சைக்காலஜில அப்படி சொல்லுவாங்க, காக்கா எல்லாம் கருப்பு, கருப்பெல்லாம் காக்கா இல்ல அப்படின்னு. அதனால நீங்க முதல்ல அந்த மாதிரி விட்டுறணும். அடுத்தது இந்த நுகர்தல் திறன் குறையுது அப்படின்னு அவர் டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, சின்னதா வேற காரணத்துல ஒரு ஆக்சிஜன் லெவல் அண்ட் ரெகுலர் பேசிஸ் இதை வந்து நீங்க ஏதோ வேற இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் கொரோனா சந்தேகப்பட்டிருந்த அவரே சொல்லியிருப்பாரு. இந்த கேள்வி நல்லா கேட்டிருக்காங்க, ரெகுலரா ஆக்சிஜன் லெவல் பாத்துக்கலாமான்னு. இப்ப நான் எங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் அந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அட்மிட் ஆகிற நோயாளிகளுக்கு
தனித்தனியா நோயாளிகளுக்கே ஒன்னொன்னு கொடுத்துறது நீங்க வச்சு பாத்துக்கோங்கன்னு அது ஒரு நல்ல கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணா நான் சொல்றேன், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேரு ஹைபாக்சியான்னு பேரு. ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேரு ஹைபாக்சியான்னு பேரு. ஹைபாக்சியா வந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், ஏன்னா சுவாசம் பிராணவாயுவே இல்லைன்னா பிராணனே போயிடும். ஆனா இந்த ஆள்களுக்கு மட்டும் ஹாப்பி ஹைபாக்சியான்னு இருக்கு, அதுக்காக நான் சொல்லப்ப ஆசைப்படுறேன். இதுக்கு பேரு ஹாப்பி ஹைபாக்சியா. என்னன்னா இவனுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சாலும் அந்த அறிகுறி முதல்ல தெரியாது, அதுதான் இந்த கொரோனாவோட ட்ரிக்கு. அதனால என்னன்னா மெயினா நாங்க பாக்குறது நைட்டு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டு வர்ற 60 வயதிற்கு மேற்பட்ட டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொரோனரி ப்ராப்ளம் உள்ளவங்க அப்படி எந்திரிச்சு போயிட்டு வரும்பொழுது பயங்கரமா அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. ஏன்னா சும்மாவே நடந்து போயிட்டு வந்தா திணறும், அதுவும் சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடந்து போயிட்டு வந்தா திணற வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹைபாக்சியான்னு இருக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கும், ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. இப்ப இயற்கையா நமக்கு 100 இருக்கணும், 96 வரைக்கும் இருந்தா நார்மல், அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஹைபாக்சியான்னு சொல்றோம், அது உடனே மூச்சு திணறல் வந்துடும். ஆனா இவங்களுக்கு லேட்டா வரும், அதனால நீங்க ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திணறல் இருக்கிறவங்க வச்சு பாத்துக்கலாம், தினம் அதையே வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதுக்காக சொல்றேன் நமக்கு எந்த லெவல்ல நிறுத்தணும்னு தெரியாட்டி அதுவே ஒரு வியாதி மாதிரி ஆயிரும். பல்ஸ் ஆக்சிமீட்டரை போட்டு 2 தரம் பார்க்கலாம், விளையாடி பார்க்கலாம், சிம்டம் இல்லாம அதை போட்டு போட்டு பாத்துக்கிறது கஷ்டம். சுவாமிநாதன் கணேசன் திடீர்னு ஒரு பொன்னாட்டம் மாறிட்டாரு, அது எப்படின்னு தெரியலையே. சார் நான் அவரோட வைஃப் பேசுறேன், உங்களுக்கு கேக்குறதுக்காண்டி வணக்கம். என் பேர் வள்ளிக்கண்ணன். இல்ல கொரோனா கிருமினா வந்து 10 விதமா மாறுதுன்னு பார்த்தா கணேசன் ரெண்டு உருவமா போட்டாரு, அது சிவபெருமான் ரெண்டா இருந்தா சக்தி உமைன்னு நினைச்சுக்கலாம். இது கணேசனுக்கு எங்க இருந்தடா இன்னொரு உருவம் வந்ததுன்னு பார்த்தேன். இதுல வை டோன்ட் வி லேர்ன் இட் ஃப்ரம் சைனீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. ஒருத்தருடைய அனுபவத்துல இருந்தெல்லாம் இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைங்க, அது ஒரு வழிகாட்டுதல் தான், நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறோம். நம்ம ஏதோ செய்ய முடியாத மாதிரி சைனா இஸ் கண்ட்ரோல்டுன்னு நம்ம சொல்றதுல இது இல்ல. வி வில் ஆல்சோ கண்ட்ரோல். இது என்ன டைம் டிஃபர்ஸ், ஜோன் டிஃபர், ஜியாகிராபிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் ஜெனட்டிக் டிஃபரன்ஸ், நமக்கு வந்த கோவிட் வைரஸுக்கும் அவங்களுக்கு இருந்த கோவிட் வைரஸுக்கும் ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதனால இதுல இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி நான் நல்லா பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை, அது அந்தந்த சூழ்நிலை. இப்ப என்னால அமெரிக்கால முடியல, நான் இந்தியால பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அமெரிக்காவுக்கு வரும்போது அது சர்ப்ரைஸ், அவங்க அதை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம். அதனால வந்து நம்ம தயாராயிட்டோம்னு சொல்றதை விட நம்ம ரொம்ப திறமசாலின்னு சொல்ல முடியாது. டாக்டர் சோ நீங்க இவ்வளவு தூரம் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் தி இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு ரொம்ப டீடைல்டா சொன்னீங்க. என்னோட ஒரு டவுட் என்னன்னா, சில பேர் இங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல டிஸ்கஸ் பண்ணது, இங்க கொரோனா வந்த சில பேருக்கு எந்த சிம்டம்ஸ்மே தெரியல, சிம்டம்ஸ் ஈவன் ஃபீவர் கூட வரல, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? இருக்குமே, நிச்சயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் உள்ளவங்கன்னு அர்த்தம். அவங்க அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏன் அவங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆள் என்னன்னா தன்னை நல்லா வச்சுக்கிட்டு அடுத்தவனை கெடுக்கிறவனா இருப்பான். அது கொஞ்சம் பேர் இருக்கான், தன்னை நல்லா வச்சுக்குவான் அடுத்தவனை கெடுப்பான். இந்த ஆளுகளுக்கு தான் பேரு ஏ சிம்டமேட்டிக் கேரியர்னு பேரு. அதாவது இவங்க ஏ சிம்டமேட்டிக், பட் இவங்க கேரியர், அதை எடுத்துட்டு போய் அடுத்த ஆளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஏ சிம்டமேட்டிக் பீப்புள் அவங்கள தப்பு சொல்லல, அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க கொடுக்க மாட்டாங்க. சிம்டம் இல்லை அப்படிங்கிறதுனால தே வில் பி வெரி ஹாப்பி இன் மூவிங் வித் எவ்ரி ஒன். அவங்களை அறியாம அவங்க இன்னொருத்தருக்கு அந்த கொரோனா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ஏ சிம்டமேட்டிக் கேரியரை தனிமைப்படுத்திக்க, கெட் யுவர் செல்ஃப் ஐசோலேட்டட்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெஸ்டே பண்றோம். இந்த கேள்வி கரெக்ட். இந்த ஏ சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்க வீட்லயே ஐசோலேட்டடா இருக்கலாம், ஆஸ்பத்திரிக்கே வர வேண்டாம். நீங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் இருந்து, தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்து, உங்களுடைய ட்ரெஸ்ஸை வேற யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்னு இருந்ததுன்னா நீங்க மருத்துவமனைக்கே வர வேண்டாம். 60 வயதிற்கு கீழே உள்ளவர்கள், டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் சிம்டம் இது இல்லாதவர்கள், வீட்டுல தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், தனியா ட்ரெஸ் இருக்கு, என் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் சந்தோஷமா நீங்க வீட்டுல இருக்கலாம், 8வது நாள் நல்லா இருக்கீங்க. அந்த சிம்டம் இல்லாதவங்க அப்புறம் அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாம அவங்க அப்படியே தானா கூட சரியாயிருமா சில பேருக்கு? அது ஆமா, அதானா சரி, நிச்சயமா 8வது நாள் சரியாயிரும். யார் வந்தாலும் வரட்டையும் ஏசிம்டமேட்டிக்கா இருந்தா 8வது நாள் அந்த வைரஸ் சரியாயிரும். அது என்ன கொடுத்தாலும் சரிதான், நம்ம ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்தாலும் சரி, நாங்க ஜிங்க் மல்டி வைட்டமின் கொடுத்தாலும் சரி, கபஞ்சூர் குடியின் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது 8வது நாள் அது சரியா போயிரும். நம்ம அது ஏதோ பண்ணிரும்னு பயந்து போய் தான் நம்ம பார்த்து போறோம். இதுக்கு முன்னால எத்தனையோ வைரஸ் நம்ம கிட்ட வந்துட்டு போயிருக்கு, நமக்கு தெரியாது.
இப்ப இது பேப்பர்ல வந்து இதைய பத்தி பேசணும்னுதான் எல்லாரும் பீதி அடைஞ்சு நம்ம எத்தனையோ வைரஸ் நம்ம உடம்புல எத்தனையோ கிருமி நம்மளோட இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளோட எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா நம்மளால அதை தாங்கி கொண்டு வாழ முடியும். எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த கிருமி பெருசா நம்மளை தொந்தரவு பண்ணும். அப்பதான் நீங்க டாக்டர் கிட்ட போகணும். அதனாலதான் அறிகுறி வந்தோம்னா டாக்டர் கிட்ட போங்கிறோம். அப்புறம் காய்கறிகள் பத்தி நீங்க சொன்னீங்க, அதுல எனக்கு அதுலயும் இன்னொரு டவுட் இருக்கு. காய்கறிகள் நம்ம வாங்கின உடனே ஃப்ரிட்ஜ்ல யூஷுவலா வைப்போம், அது வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணுமா, இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே? வைக்கலாமே, வைக்கலாம். சும்மா வச்சாலும் அந்த கிருமி செத்து போயிருமே, அதான் 6 hoursக்கு மேல இருக்காது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா காய் தான் பாதுகாப்பா இருக்கும், கொரோனாவும் பாதுகாப்பா ரொம்ப நேரம் இருக்கும் நினைக்காதீங்க, அது இருக்காது, அது போயிடும். எல்லாருக்கும் காய்கறியில பயம் அதிகமா வந்துருச்சு. இட்ஸ் நெசசரி டு டேக் எ ப்ரீ டெஸ்ட். கட்டாயம் இல்லை. அந்த 14 நாள்ல நீங்க 3 நாள் ஏ சிம்டமேட்டிக், எந்த சிம்டமும் இல்லை என்றால் ரீடெஸ்ட் எடுக்க வேண்டாம். யாருக்காவது ஒரு சர்டிபிகேட் காட்டணும். இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க மஸ்கட் வேற சார்ஜா வேறையா எனக்கு தெரியாது, எனக்கு கடியாப்பட்டி அறிமுகம்னா தெரியும். அது ஏதோ சார்ஜாக்கு போனா 72 மணி நேரத்துக்குள்ள டெஸ்ட் எடுக்கணுமா, மத்த ஊருக்கு போனா 96 மணி நேரத்துக்குள்ள டெஸ்ட் எடுக்கலாமா, 4 நாள் 3 நாள் அப்படி ஒருத்தர் என்ன போட்டு பரட்டி எடுத்துட்டாரு. 4 நாளைக்கு 3 நாள் டெஸ்ட் பண்ணணும்னு 4 நாளைக்கு 3 நாள் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் ரூல் மாத்திட்டாங்க 72 hoursக்குள்ள எடுக்கணுமா சார்ஜாக்குன்னு அவர் திருப்பி எடுத்து, அந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் கேட்டாதான் நீங்க திருப்பி எடுக்கணும், இல்லாட்டி டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நன்றி டாக்டர். டாக்டர், பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க, அதை பத்தி சொல்ல சொல்லி. பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்ங்கறதாங்க உச்சபட்சம். இந்தியன் பாப்புலேஷன் 140 crores, பட் அவர் 10 lakhs, which makes points on it is serious. It's serious. அதாவது பிளாஸ்மா தெரப்பிங்கிறது உச்சகட்டா பரிச்சாங்க. இப்ப எனக்கு கொரோனா வந்து, நான் வந்து கொரோனால இருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னா, கொரோனாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடி அப்படின்னு நம்ம சொல்றது என் உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அதனால என் உடம்புல இருக்கிற பிளட்டை எடுத்து அதுல இருக்கிற பிளாஸ்மாவை மட்டும், ஏன்னா அந்த பிளாஸ்மால தான் ஆன்டிபாடின்னு இருக்கும். பிளாஸ்மாங்கிறது செல்லு போக மேல தங்கி இருக்கிற நீர், அது நின நீர். அது அந்த செல்லுங்கிறது நமக்கு உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. இந்த ஆன்டிபாடி வந்தது அந்த பிளாஸ்மால இருக்கும். ஸோ ஒத்த குரூப் உடைய ஆளுகளை எடுத்து ஏன் பிளாஸ்மாவை அவங்களுக்கு கொடுத்தா, இந்த பிளாஸ்மாவுக்கு தான் கொரோனா கிருமி என்ன பண்ணும்னு தெரியும்ல, இது டக்குன்னு போய் இது அடுத்தவன்ட்ட துப்பாக்கியை கடன் வாங்கி சுடுற மாதிரி சுட்டுடலாம். அது அந்த டைம்ல என்னன்னா, அது எனக்கு வந்து அதே கொரோனா கிருமி அவருக்கும் இருந்தால் இந்த துப்பாக்கியால சுடும் போது செத்து போயிடும். அது உருவத்தை மாத்திக்கிட்டு வந்திருந்தது அப்படின்னா அந்த பிளாஸ்மா தெரப்பி கூட நமக்கு சக்சஸ் இல்லாம போகும். டாக்டர் வணக்கம், நான் ராமநாதன் பேசுறேன் மஸ்கட்ல இருந்து. நீங்க ரொம்ப சொன்னீங்க, மஸ்கட் நேரம் முதல் தடவையா என்ன கோவிட் பத்தி பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்களுக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் அது ஃபேஸ்புக் எல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய சுத்திட்டே இருக்கு. ஸோ வி வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். நீங்க அத்தாரிட்டியோட டாக்டர்னா ஒரு அத்தாரிட்டியோட இருக்கும்போது அதுல இருந்து கேட்டு உங்க வாயிலிருந்து கேட்டோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இது நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அனைமா ஆர்கனைசிங் கமிட்டி இதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட வீடியோல நாங்க நிறைய பார்த்துருக்கோம், மிகப்பெரிய ரசிகர்கள் நாங்கலாம். கண்ணதாசன் பத்தி நீங்க பேசுனீங்கன்னா 3 தடவை அதே வீடியோ திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன். உங்களோட கண்ணதாசன் நீங்க பத்தி பேசுற மயக்கு மருத்துவரின் அந்த வீடியோ ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு, அந்த அவங்க வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவர் சரியா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சரியாவே சொல்லிக் கொடுக்கல, விவசாயிகளுக்கு எல்லாம் எதுவுமே புரியல, எந்த மாதிரி மருந்து அடிக்கணும் என்ன அடிக்கணும்னே புரியல. அவர் வந்துதான் ஒரு வாளி தண்ணியை எடுத்து ஒரு வாளி தண்ணியில ஒரு கப்பு மருந்து கலக்கி ஊத்துங்க எல்லாம் சரியா சிம்பிளா சொன்னது. இந்த மாதிரி ஒரு மக்கள் சென்று அடைகிற மாதிரி நீங்க நகைச்சியோட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பாராட்டு தெரியுது. எங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சிருச்சு. இப்ப அது ஒண்ணு. நான் பிளாஸ்மா சிகிச்சை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், அது ஏற்கனவே கேட்டாங்க. அப்ப பிளாஸ்மா சிகிச்சையும் வந்து ஒரு அல்டிமேட் ஒரு ஒரு இது இல்லைன்னு சொல்லும், நீ அதை தான் நீங்க சொல்ல வரீங்க. ஆனா இந்த ஸ்ட்ரெயின்ஸ் எத்தனை தடவை மாறும், எத்தனை தடவை மாறிட்டே இருக்கும், அது எப்ப இந்த ஸ்ட்ரெயின்? அதனுடைய திறமையை பொறுத்திருக்கு.
ஒரு ஆள் எத்தனை இருக்கு, அது தசாவதாரமாகவும் இருக்கலாம் இல்ல நவாவதாரமாகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இன்னும் போக போக இதெல்லாம் வந்து அதான் நம்ம மாத்திக்கிற மாதிரி அதுவும் அதை மாத்திக்குது. இது வரைக்குமே அது உடனே உடனே மாத்திக்குது. இது வரைக்கும் வந்த வைரஸ்லயே இதுதான் டக்கு டக்குன்னு மாத்துது, நிமிஷமா மாத்திடுது. அதுதான் அதனுடைய இந்த வீரியத்துக்கே காரணம். இல்லாட்டி வூஹான்ல வந்த வைரஸ் எங்களுக்கு வந்திருந்தா என்ன நேரத்துக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்போமே. இங்கேயே மகாராஷ்டிராவுக்கு ஒரு வைரஸ் வருது, தமிழ்நாட்டுக்கு ஒரு வைரஸ் வருது, அது என்ன நடக்குதுன்னே அதுல தெரியலையே. இது புதுசா வர்றதுனாலதான் இவ்வளவு குழப்பமா. இது நமக்கு லேட்டா வந்ததுனால நாங்க சுதாரிச்சுக்கிட்டோங்கிறத தவிர, ஏன்னா பெட் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஏத்திட்டோம்ல. இப்ப நான் புதுக்கோட்டையில நாங்க 1400 பெட் வச்சிருக்கோம், 300 பேஷண்ட் தானே இருக்கு, 1100 ஃப்ரீ வச்சிருக்கோமே. அதாவது எங்களை தயார்படுத்திக்கிட்டோம். இப்ப புதுக்கோட்டையில கூட வந்தாலும் நாங்க தாங்குவோம் சொல்றேன். பட் உங்களுக்கு அமெரிக்கா சைனாக்கெல்லாம் டைம் இல்லாம அடிச்சிருச்சு. அவன் பாட்டுக்கு பெட் 500 பெட் வச்சிருந்தா யாருக்கு தெரியும், ஒரே நேரத்துல 1000 பேர் வருவாங்கன்னு எப்படி தெரியும். இன்னொன்னு வந்த பேஷண்ட் எல்லாம் 8 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அடுத்த நாள் அனுப்ப முடியாது. அதனால அது லேட்டா வந்ததுனால நம்ம வந்து அதை உணர்ந்துகிட்டோம். எத்தனை தரம் வேணாலும் இது மாறும், மாறட்டுமேங்கிறனா அது மாறட்டுமே, நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். எப்படியும் அது மூளை இல்லாத வைரஸ் தானே, நம்ம மூளை உள்ள மனுஷங்க தானே, அப்புறம் என்ன. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப சிறமையா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். இந்தியாவில அந்த பிளாஸ்மா சிகிச்சை ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்காங்களா? பண்றமே, சென்னை மதுரை பண்ணிருக்காங்க. ஐசிஎம்ஆர்ல பர்மிஷன் வாங்கி பண்ணனும். சென்னை மதுரை பண்றாங்க, பர்மிஷன் வாங்கியாச்சு அவங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஏபெரிசிஸ் ஒரு மெஷின் வேணும், அந்த மெஷின் முதல்ல இருக்கணும். ஏன்னா அதுல வந்து நம்ம என்ன எடுக்கும் போதே பிளாஸ்மா மட்டும் எடுப்போம், எடுத்துட்டு மற்ற செல்லெல்லாம் பேஷண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். பிளட்டை எடுத்து பிளாஸ்மா பிரிக்கிறது ஒரு வகை, எடுக்கும் போதே பிளாஸ்மாவை எடுத்துட்டு செல்ஸை திருப்பி கொடுக்கறது ஒரு வகை. அந்த மெஷின் இருந்தாதான் இதை பண்ண முடியும். டாக்டர் அந்த செலெக்ஷன் இருக்கு, அவருக்கு எல்லாமே போட்டாங்க. வெண்டிலேட்டர்லயே 6 நாள் இருந்தாரு, சரி கவலைக்கிடம்னு போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பிளாஸ்மா போட்டு நல்லா வந்துட்டாரு. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. இது நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க, சில பேருக்கு அது கோல்ட் ஆகுதே, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதுமா ஜெனரலா சொல்றத ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வச்சு கேட்டா நான் என்ன பண்ண முடியும். நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொன்னேன்னா நெல்லிக்காயில வைட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன். நெல்லிக்காய் சாப்பிட்டா கோல்டு வருதுன்னு நான் இப்பதான் கேக்குறேன் உங்ககிட்ட இருந்து. நெல்லிக்காய் சாப்பிட்டா கோல்டு சரியாகும், நெல்லிக்காய் சாப்பிட்டா எப்படி கோல்டு வரும், அது வைட்டமின் சி, அது வந்து கோல்டு சரியாகணும் அதை போட்டா. அப்ப என்ன அர்த்தம்னா, நெல்லிக்காய் சாப்பிட்டதுனால கோல்டு வரல, கோல்டு வந்தவரு நெல்லிக்காய் சாப்பிட்டிருக்காருன்னு அர்த்தம். Thank you, doctor. Thank you. எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேள்வி கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ ஏதோ ஒரு லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் இருக்கு. How does one self-identify he or she is asymptomatic in order to self-quarantine? அப்படி கேட்டிருக்கேன். Is wearing mask 8 hours in office is advisable? ஆமா இல்ல, இப்ப 8 மணி நேரம் மாஸ்க் போடுறது அட்வைசபிளான்னு கேட்டிருக்காங்க. 8 மணி நேரம் மாஸ்க் உங்களுடைய பிரீத்திங் அலோவ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க போட்டுக்கலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல மாஸ்க் கலட்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பிரைவேட் ரூம்ல இருக்கும்போது நீங்க மாஸ்க் கலட்டிக்கலாம். பட் யூஸ்வலா ஆபீஸ் இஸ் அ பப்ளிக் பிளேஸ், ஸோ நான் ஐ அட்வைஸ் வேரிங் மாஸ்க் இன் அ பப்ளிக் பிளேஸ். அதை வந்து நீங்க உங்களை பழக்கப்படுத்திக்கணும். ஏசிம்டமேட்டிக் அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஏசிம்டம் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாமே, சிம்டம் இல்லைன்னா ஏசிம்டமேட்டிக்னு அர்த்தம். எ பர்சன் ஷுட் ஹேவ் ஏ சிம்டம் இல்லாட்டி ஏசிம்டமேட்டிக். ஏசிம்டமேட்டிக் எந்த கண்டுபிடிக்கல, ஒருத்தன் அறிகுறி இல்லைன்னா ஏசிம்டமேட்டிக் தான். இப்போ நான் ஏசிம்டமேட்டிக், அதான் ஏன் நமக்கு ஏசிம்டமேட்டிக்னு சொல்றது இல்லைன்னா,
கொரோனா இருந்து சிம்டம் இல்லாட்டி தான் நான் ஏசிம்டமேட்டிக். இப்ப ஐ எம் எ ஹெல்தி மேன். இப்ப ஏசிம்டமேட்டிக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருத்தனுக்கு கொரோனா இருக்கு அறிகுறியே இல்லைன்னா அவன் ஏசிம்டமேட்டிக். இந்த பதில் எனக்கு பிடிச்சிருக்கு. பழனியப்பன் கண்ணன் டு எவ்ரி ஒன் லெட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கறது எனக்கு ஐ லைக் இட். ஏன்னா எங்களுக்கு 8 மணியா இருக்கு, எங்களுக்கு 10 மணி, நாங்க சாப்பிட போறோம். அதான் இப்போ ஐ திங்க் எல்லாருமே க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க. நம்ம வந்து இப்போ கரெக்ட்டா 10 மணி உங்க க்ளோசிங் டைம் கரெக்ட்டா தான் வந்திருக்கு. நீங்களும் சும்மா க்ளோஸ் பண்ணல, 10 மணி ஆயிடுச்சு தான் க்ளோஸ் பண்ணீங்க. அடுத்து எங்க கமிட்டி மெம்பர் கேடி சுப்பிரமணியன் வந்து இப்போ வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. வணக்கம் டாக்டர். நான் சுப்பிரமணியன் ஃப்ரம் கடியாப்பட்டி. முதல்ல மஸ்கட் நகரத்தார் சங்கம் சார்பாகவும் குழு நபர்கள் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. முதல்ல உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் என்னால் முடியாது, சண்டே வேணால் வச்சுக்கலாமான்னு கேட்டீங்க. அப்புறம் சண்டே வந்து எங்களுக்கு இங்கே ஆஃபீஸ் இங்கே மஸ்கட்டில் எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்காக அதையும் நீங்கள் மாற்றிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக. அப்புறம் இந்த இது ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த ராமநாதன் பழனியப்பன் அண்ணனுக்கும் ஓனாட்சிக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அவங்க உங்கள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் உங்களோட கோவிட் ப்ரெசன்டேஷன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. அதுக்கப்புறம் எங்கள் மஸ்கட் நகர்த்தார் உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து டாக்டர் நல்லா பேசுவார், இது கண்ணதாசன் பற்றி பேசுவாங்க, தமிழ் பற்றி பேசுவாங்க, ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் தெம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களோட இந்த டைப் ஷெடியூல்னால நாங்கள் எதுவும் இப்போ அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு டைம் எங்களுக்கு ஒரு ஒதுக்கி கொடுக்கணும். ஸோ தட் வி வில் ஆர்கனைஸ் எ செப்பரேட் மீட்டிங் ஃபார் தட், தமிழை பற்றி பேசுறதுக்கும் கண்ணதாசன் பற்றி பேசுறதுக்கும். ஆல்ரெடி நிறைய இது உங்கள் வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பேசுனது கூட உங்கள் ப்ரெசன்டேஷன் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து மஸ்கட் நகரத்தார் சங்கத்துலேருந்து ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எங்களுக்கு. ஸோ இதை நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஓசி மெம்பர்ஸ் அனைவருக்கும், அப்புறம் ஒலி ஒளி அமைத்து கொடுத்த கணேஷுக்கும் மிக்க நன்றி. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வில் டூ இட் சூன், வெரி சூன். அப்புறம் உங்களோட இந்த டாக்டர் பணியும் மேலும் இந்த மேடை பேச்சுக்களும் மேலும் மேலும் சிறக்க எல்லாம் இல்லை முருகப்பெருமா உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் மஸ்கட் நகரத்தார் அசோசியேஷன் டு யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் கோவிட் 19 அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கணேஷ் உங்களுடைய ரசிகர்கள், நான் பேச்சுக்காக சொல்லவில்லை, உண்மையிலே உங்களுடைய ரசிகர்கள் கூட்டம் எங்க மத்தியில ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் செயலை எங்கள் உறுப்பினர் ராமநாதன் அண்ணன் அவர்கள் வந்து உங்களுடைய வீடியோ அடிக்கடி சர்க்குலேட் பண்ணுவாரு. நிறைய பேருக்கு உங்களை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இந்த தடவை கூட நாங்கள் இந்த போஸ்டிங் போட்ட முதல் நாளே எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ். வெரி ஷார்ட் டைம்ல நீங்க அக்செப்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பல பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க, அண்ணன் கிட்ட கேட்டு கண்ணதாசன் இப்ப கிட்ட பேச சொல்லலாமா அப்படின்னு. ராமநாதன் குறிப்பா சொன்னா பிடிஓல ஒர்க் பண்ற அவரும் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேள்வியெல்லாம் கேட்டார். அவர் ரொம்ப தமிழ் ஆர்வம் கொண்டவர். அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனால நிச்சயமா நாங்க உங்களை மீண்டும் ஒரு முறை
அடுத்த முறை இறைவன் அருளோடு உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க மஸ்கட்டுக்கே வர சொல்லி முடிஞ்சால் செய்வோம். அதற்கு இடம் இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் மூலமாவது இணையதளம் மூலமாவது மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்புகிறோம். மிகுந்த நன்றி, மிகுந்த நன்றி, ரொம்ப நன்றி. வேற யாராவது ராமநாதன் இருக்காரா? ராமநாதன் இருக்காரா? இல்ல இல்ல, ராமநாதன் பழனியப்பன் இருக்காரு. பழனியப்பன் ராமநாதன் இருக்காரா? அவரை ஸ்பாட்லைட் பண்ணியாச்சு. அவரு சீலிங் தான் தெரியுது. கொஞ்சம் போனை கீழாச்சு. ஓகே, என்ன பர்த்டே எப்படி இருக்கீங்க? பர்த்டே தனியா கொண்டாடுறா? பரிதாபமா இருக்கீங்க, பர்த்டேக்கு பரிதாபமா இருக்கீங்க. மியூட் பண்ணனும். பேசுங்க. ஹலோ. தனிமையில இனிமை காணலாம்னு சொல்லி பர்த்டே கொண்டாடி இருக்கேன். காலையில கொண்டாடிட்டேன், ஸ்பெஷல் எல்லாம் பண்ணி. கரெக்ட். எல்லாரையும் இங்க விட்டுட்டு அங்க கொண்டு இப்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான். நாங்க வந்து எல்லாமே எவ்ரிதிங் மோஸ்ட்லி ஆஃப் டேஸ் எல்லாம் வெளியே போறது இல்ல, வீட்டுக்குள்ளே தான் பிகாஸ் ஆஃப் கொரோனா. எல்லாரும் அப்படிதான், நாங்க தான் அப்படி சொல்ல முடியல. நாங்க வீட்லயே இருந்துக்கறோம். நீங்க எல்லாம் பிஸி இல்ல? நீங்க எல்லாம் வந்து ஃபுல் டைம் 24 hours working on duty. நோ, ஏரி டே போயிட்டு இருக்கு. வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஹாஸ்பிடல்ல அதுல இத பேச சொல்லி 216 பேர் இருக்கான். நான் காலையில 80+ எல்லாம் காப்பாத்திருக்கீங்களே. நிறைய இந்த வீடியோலாம் நாங்க சர்க்குலேட் பண்ணோம் குரூப்ல. ரெண்டு பேர் 80+, ஒருத்தர் 60+. இது அதான் இப்ப சொன்ன மாதிரி வரும். நான் நாளைக்கு திருக்குறள், நாளைக்கு திருக்குறள் பேசணும், இன்னைக்கு நீங்க மெடிசன் பேச வைக்கிறீங்க. இல்ல, திருக்குறள் ப்ரோகிராம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். மேபி தே வில் ஆல்சோ வாட்ச். இல்ல, எனக்கு என்ன வேஷம் போடுறேன்னே தெரியலைங்கிறேன். எல்லாரும் நம்மளும் இப்படி மேடை ஏறுத்து இப்ப என்ன பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்றதா நம்ம பேச வேண்டியதா மாதிரி இருக்கு. நாளைக்கு திருக்குறள் என்ன காமெடியா இருக்கு பண்றத பார்த்தா. போயிட்டு நான் 11 மணிக்கு ஆபீஸ் வந்தேன், இன்னும் போகல திரும்பி. இப்போ போயிட்டு தூங்கணும் பேசாம போய் அந்த மாதிரி இருக்கு. இது நடுவுல நீங்க தான் அதை வெள்ளிக்கிழமையா பண்ணிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு அது பெட்டரா இருந்திருக்கான். ஏன்னா நான் அந்த அடுத்த நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மேட்டர் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கறதுனால ஏதோ கரெக்ட். ஏதோ ஒரு மணி நேரம் போயிருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு, போயிருக்கு அப்படின்ட்டு. திருச்சியில ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கண்ணதாசன் காட்டும் கடவுளர்கள் எனக்கு தலைப்பு குடுத்துட்டாங்க. நான் வந்து கண்ணதாசன் கடவுள்ல என்னென்ன சொல்லிருக்காரு வரிசையா சொல்லிட்டே வந்தேன். என்ன டாக்டர் அந்த பாட்டு சொல்லல, இந்த பாட்டு சொல்லல அப்படின்னாங்க. நான் நீங்க தானே கடவுளர்கள்னு தலைப்பு கொடுத்தீங்க, அப்ப கடவுளை பத்தி பேசினா அவங்களுக்கு பிடிக்கல. ஜென்ரலா கொடுத்துருக்கலாம்ல அவங்க தலைப்பே கண்ணதாசன் காட்டும் கடவுளர்கள் எனக்கு கொடுத்தா. இது நான் வந்து இதுல ஹோசூர்ல பேசிட்டு அங்க இருந்து 6 மணி நேரம் டிரைவ் வந்து காலையில மீட்டிங் அங்க சாயங்காலம் இங்க பேசுறேன். அந்த மாதிரி நீங்க கொரோனான்னு குடிச்சா கொரோனா தான். அதோட முடிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு கண்ணதாசன் ஹெல்த்த பத்தி, நல்ல பெட்டர் ஹெல்த்த பத்தி ஏதாவது பாடல் பாடல் இருந்தா ஒரே ஒரு பாட்டோட போட்டு முடிச்சிருங்க ப்ரோக்ராம. இல்ல, நான் இந்த மதுவே சொல்றேன். இப்ப மது குடிக்க கூடாது அப்படிங்கறதுனால அவர் நிறைய சொல்லியிருக்காரு. பட் மதுவும் சிகரெட்டும் நான் சொல்றது டாக்டர். இப்ப நாங்க டாக்டர் வந்து ஒரு நீங்க ட்ரிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிவர் ஸ்பாயில் ஆயிரும், செரிபெல்லம் ஸ்பாயில் ஆயிரும், இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னே சொல்லுவோம். பட் அந்த சிம்டம் உங்களுக்கு புரியாது, அந்த சிம்டம் உங்களுக்கு புரியாது. ஆனா கண்ணதாசன் வந்து அந்த மது குடிச்சவனோட சிம்டமட்டாலஜியை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை அவரே எழுதியிருப்பாரு. ஒரு நாள் மாலையில் பழகி கொண்டேன். ஏன்னா எல்லாரும் மாலையில் தான் பழகுவாங்க. ஒரு நாள் மாலையில் பழகி கொண்டேன், பின் தினம் தினம் அதை நான் பின்தொடர்ந்தேன். விட்டுவிட நினைத்தேன், முடியவில்லை. மனம் வேதனைப்படுவது சகிக்கவில்லை. குடிக்கின்ற நேரம் வந்து விட்டால் என் குடும்பத்தின் மீதே எரிச்சல் வரும். இருக்கின்ற தாலியை பறித்து கொள்ளும் மது ஏக்கத்தில் எதையும் குடித்துவிடும். நல்லது கிடைத்திடவில்லை எனில் நாட்டு சரக்கினை நாட சொல்லும். அதுவும் கிடைத்திடவில்லை எனில் விஷம் குடிக்கும். குடும்பம் இருப்பதும் அன்றைக்கு மறந்துவிடும். குடித்தபின் வருகின்ற வார்த்தைகளில் உள்ள தாபங்களை, மனஸ்தாபங்களை
விடிந்த பின் யாரும் எடுத்துரைத்தால் அது விவஸ்தை இல்லாமல் மறந்திருக்கும். ராத்திரி முழுவதும் விழிக்க வைக்கும் ரகசியம் அனைத்தையும் உளர வைக்கும் அவசரமான வேலையையும் ஆகட்டும் போவென ஒதுக்கி வைக்கும். தேவையில்லாததை பழகிவிட்டு தினம் ஆயிரம் கவலைப்பட்டு நீ கஷ்டப்படுவதேன் அவதிப்பட்டு மதுவினை தொடாவிடில் சபை உனை மதிக்கும் அந்த மதிப்பில் புது புது தொழில் கிடைக்கும்னு எழுதியிருப்பாரு. சிகரெட்டுக்கு எப்படி எழுதியிருப்பாரு, சிகரெட்டுக்கு அது மாதிரி சொல்லியிருப்பாரு, இது உதிரத்தின் அணுக்களை கெடுக்கும், பிள்ளை உடல் வலுவில்லாமல் பிறக்கும், இதயத்தின் துடிப்பினை பெருக்கும், புகை இளமையில் மரணத்தில் முடிக்கும் அப்படின்னு எழுதினாலும் அந்த புகை பிடிக்க கூடாதுங்கிறதுக்கு கடைசியாக ஒரு அட்வைஸ் சொல்றாரு, புகை பிடிப்பவன் இதழை இளம் பூவையர் விரும்புவது இல்லை, பகைவரில் பெரியது புகையே அதை பார்ப்பதும் கண்ணுக்கு பகையன் முடிச்சிருப்பாரு. இன்னொன்னு, சட்டியிலே வருகின்ற சரக்கெல்லாம் சத்தானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்னன்னு எழுதியிருப்பாரு. அதுதான் இப்ப நடக்கு, சட்டியிலே வருகின்ற சரக்கு சத்தானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்னன்னு நினைப்பாரு. சரி பரவாயில்ல, நமக்கு வேலை இருக்கணுங்கிறதுனாலதான் நீங்க பீசா காண்டது ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டுருக்கீங்க. நம்ம காலம் ஓட இல்ல, ஒரு மூணு மாசமா எல்லாத்தையும் மோஸ்ட்லி நிறுத்திட்டாங்க எல்லாருமே, எல்லாம் ஹெல்த் ஹெல்த் ஃபுட் இல்ல. அது அதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். யாரும் சினிமாக்கு போலையே, சினிமாவுக்கு போலையே, அது எவ்வளவு பெரிய விஷயங்க. நம்ம ஆளு என்ன சினிமாவுக்கு கட் அவுட் வச்சுக்கிட்டு, நான் கொரோனாவில் விழுந்த நன்மைகள் கவிதை உங்களுக்கு எழுதியிருந்தேன்ல, கொரோனாவில் விழுந்த நன்மைகள்னு ஒரு கவிதை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்ல. ஏன்னா ஆக்சிடென்டே கிடையாது, ரோட் டிராபிக் ஆக்சிடென்டே கிடையாது, ஃப்ரீயா இருந்தோம் நாங்க, ரோட் டிராபிக் ஆக்சிடென்டே கிடையாது. சோ டெத் ரேட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன இது, இன்னும் யாரோ போயிட்டு இருக்கா, இன்னும் மெசேஜ் வந்துட்டு இருக்கே, நீங்க க்ளோஸ் பண்ணலையா? குரலரசரும் கவியரசனும் குரலரசன் சிலம்பரசன் தம்பி ஒருத்தன் இருக்கான், டி ராஜேந்தர் பையன். அதாவது டாக்டரா போட்டு தேவையான்னு கேட்க, இது என்ன இந்த பரட்டு பரட்டி எடுத்தா நான் முடியும். ஒரு வாரிய பேசாம கவியரசரை பேசினா மேட்ரு க்ளோஸ், அப்புறம் குரலரசரை பேசினாலும் முடிஞ்சிடும். அப்புறம் நீ குரலரசரையும் கவியரசரையும் சேரனா, நான் இந்த ஹோமியோபதியும் அலோபதியும் சேர்க்கிற மாதிரி இதை சேர்க்கணும் நாளைக்கு. மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை ஷேர்ட் ஃபைல் இந்த வந்துருச்சா உங்களுக்கு, அந்த குரூப்ல போயிருச்சுல? இல்ல நான் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்பிச்சுறேன், நாளைக்கு ப்ரோக்ராம் நான் அனுப்பிச்சிட்டேன் ஆல்ரெடி, அகைன் ஐ வில் ஷேர். பாருங்க, அது உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரிதான் அது. நல்லாதான் போடுறாங்க, கிடைச்சா நீங்களே பேசிக்கலாம் போல இருக்கு, உங்க ஆளுகளே ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுக்கலங்க, நீங்க வெளியில இருந்து பேசுறீங்க, அதுல எல்லாரும் தான் பேசுறாங்களே, நீங்களே ஒரு மீட்டிங் பாருங்க. என்னங்க இன்னும் வந்துகிட்டே இருக்கு, சூப்பர் பண்ணன். ஓ இங்க பழனிய பண்ணாச்சுல, நிறைய பேர் இங்கே பாத்துருக்காங்க போல இருக்கு, இந்தியாலே ஜாயின் பண்ணிருக்காங்க. எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது, ஸ்டார்ட் பண்ணும் போதே 87 பேர் இருந்தாங்க, 114 வரைக்கும் எல்லாம் போனது, 114 பேர் கண்டன போட்டீங்க. நோயாளியின் சக்தியையும் தன்மையையும் நன்கு கழுவி பார்த்து சிகிச்சை செய்ய வேண்டும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். நம்மளே அந்த கோவிட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு வீட்லயே சொல்றது இல்ல, இன்னைக்கு ஒருத்தரை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கேன் இந்த டொசுலிஜி மேப் எல்லாம் போட்டு, நாளைக்கு அது ஹிட் ஆகும். ஏன்னா ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் போட்டேன் 9 நாள், அதுவே 36,000 ரூபா. ரெண்டு இன்ஜெக்ஷன் வந்து அந்த டொசுலிஜி மேப் போட்டேன், ஏன்னா அந்த சைட்டோகைன் ஸ்டாம்ல இருந்தாரு, அது ரெண்டு இன்ஜெக்ஷனே 84,000 ரூபா. அவருக்கு டோட்டல் இன்ஜெக்ஷனே 180,000 போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆபீஸ்ல சூப்பர்டென்டா இருக்காரு, அவரே ட்ரெஷரி ஆபீஸ், அவரை இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். அது அது நான் மெகா ஹிட் ஆயிரும் அது புதுக்கோட்டையில. அதாவது ஒரு போஸ்ட்ல கையெழுத்து போட்டா மறந்து வாங்கலான்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்கல்ல, அது பெரிய விஷயங்க. அது
அட்டச்சு நம்ம பாட்டுக்கு கையெழுத்து போட்டா மருந்து கிடைக்கும்னு கொடுத்துருக்குற அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரம். அதை விட்டுட்டு நீ திருக்குறள் அதிகாரம் பேச சொல்றாங்க நாளைக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ மீட்டிங் நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பாப்பங்க. Thank you. Thank you very much. Thank you. போன்ல கூப்பிடுறேன் உங்களை. கண்டிப்பா கண்டிப்பா. Thank you very much. Thank you. Thank you. Thank you sir. Thank you.